தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கின்றேன். இது ஒரு தனி உலகம். இங்கு வரும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குற்றத்துக்காக சட்ட புத்தகத்தின் ஏதோதோ பிரிவின் கீழ் உள்ளே வந்தவர்கள். ஆனால் இவளோ மனச்சிறையில் ஒரு மனிதனை பூட்டி வைத்த குற்றத்திற்காக தன் ஆயுளின் பெரும் பகுதி இங்கு அஞ்ஞாத வாசம் செய்ய வந்தவள். இந்த வெள்ளை புறா வானை விட்டு கூண்டுக்குள் அடைபட்டு பலகாலம் ஆகிவிட்டது. அவள் போட்ட கறிக்கோடுகள் அவள் காதலுக்கு அவள் செய்யும் லட்சார்ச்சனை. நீங்க பாட்டு பாடுறத நிறுத்துங்கன்னு சொன்னா நிறுத்திடுவீங்களா? உங்க அம்மா அப்பா விட்டு வந்துருங்கன்னு சொன்னா வந்துடுவீங்களா? லதா, உனது வார்த்தை எனது வேதம். எதையும் செய்ய காத்திருக்கிறது என் இதயம். என் காதலை நம்பினால் கடிதம் சொல்லும் இடத்தில் உன் காலடி ஓசை கேட்கட்டும்.
ஹலோ ரிசெப்ஷன் குட் ஈவினிங் யாரு சிவராமனா பாம்பேல இருந்து இன்னைக்கு தான் வந்தாரா ஒரு நிமிஷம் இருங்க சார் எங்க ரூம் பார்த்து சொல்றேன் சாரி சார் அப்படி யாரும் இங்க வரல ரிசெப்ஷன் குட் ஈவினிங் ஏ சார் எத்தனை தடவை தான் மிஸ்டர் சிவராமன் இருக்காரா இருக்காரான்னு கேப்பீங்க ஆர் யூ மேட் இங்க 5 ஸ்டார் ஹோட்டல்ல 150 ரூம் இருக்கு அதல எந்த ரூம் நான் போய் தேடுவேன் ஏதாவது புரிஞ்சிட்டு தான் பேசுறீங்களா இங்க பாருங்க அந்த மிஸ்டர் சிவராமன் இந்த ஹோட்டல்ல தான் தங்கி இருக்காரான் தெரிஞ்சிட்டு அப்புறம் ஃபோன் பண்ணுங்க டாம் இட் இடியட் ஃபூல் ஏய் ஏய் ஏன் இவ்ளோ கோவப்பட்டு பேசுற எதுலயுமே பொறுமையா நிதானமா இருக்கணும் ஆனாலும் இவ்ளோ அவசரம் கூடாதுமா ஆமா தாயே எப்ப பார்த்தாலும் என்ன அவசரக்காரி அவசரக்காரின்னு சொல்லிட்டே இரு ஆனா ஓ மேலே சேத்திங்க நான் தான் செஞ்சிட்டு இருக்கேன் நீ என்னடா யாரடி இது யாரடியா ஆனந்த் ஆனந்தா என்ன ஆனந்த் என்ன ஆனந்தா என்ன கிண்டலா பண்ற ஆனந்த தெரியாதவங்க இருக்கவே முடியாது ஹி சச் எ கிரேட் சிங்கர் பெரிய பாடகர் பாரு சொல்லி கார்ப்பரேஷன் காரங்க வந்து குழி தோண்டி குழ போடுறாங்க அவங்க மூடிட்டு போன நாலாவது நாள் எலக்ட்ரிசிட்டி போர்டு காரங்க வந்து குழி தோண்டறாங்க அவங்க மூடிட்டு இந்த பக்கம் போனதும் அந்த பக்கம் டெலிபோன் காரங்க வந்து குழி தோண்டறாங்க அவங்க மூடிட்டு போனதும் சாக்கடை காரங்க வந்து அவங்க குழி வெட்டறாங்க அவங்க இந்த பக்கம் போனதும் சில பசங்க வந்து மந்திரிக்காக குழி தோண்டறாங்க ஏண்டா இந்த மாதிரி குழி தோண்டறீங்கன்னு கேட்டா மந்திரி வர போறாரு செடி நட போறாரு கொடி நட போறாருன்றாங்க இவங்க குழி தோண்டியே பழகி போயிட்டாருங்க ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் ஜனநாயகத்தையே இவங்க தோண்டின குழியில புதைச்சிட போறாங்களேன்னு பயமா இருக்குது இதுதான் இந்த வாரம் நான் எழுத போற தலையங்கம் 30 வருஷமா இது என் கழுத்துல தொங்குது அடிக்கடி இப்படி பேசி பேசி ஏதுக்கு சோதனை வருது வரோம் வரோம் போன வாரம் ஆஞ்சநேய உபாசகர் இல்ல மயிலாப்பூர்ல அவர்கிட்ட உங்க ஜாதகத்தை காமிச்சேன் கொஞ்ச நாளைக்கு நீங்க பேசாம இருக்கிறது நல்லதுன்னு சொன்னாரு அரசியல்வாதிங்க தான் என் வாய மூடுறதுக்கு ஆசைப்படுறாங்கன்னு நினைச்சேன் அனுமாரி ஆசைப்படுறாரு போல இருக்குது அனுமாரி அரசியல்வாதி எல்லாரும் ஒண்ணுதானே பைத்தியக்காரி நான் வாய பத்திக்கிட்டு இருந்தேன்னா நாய் கூட என்ன சீந்தாது அப்பப்ப ஏதாவது பிரச்சனையை கிளப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கிறவன் தான் பெரிய மனுஷன் இப்ப கூட ஒரு ஜோக் எழுத போறேன் ஜோக் எழுதினாலே பிரச்சனை தானே என்ன பண்ண ஜோக்கு அப்படி கேளு மண்ணெண்ணைக்காக ஒரு பெரிய கியூ நின்னுகிட்டு இருந்தது அந்த கியூல நின்னு நின்னு ஒருத்தனுக்கு ரொம்ப அழுத்து போச்சு கோபம் வந்து இந்த மாதிரி கியூ நிக்கிறதுக்கெல்லாம் எவன் காரணமோ போய் அவனை கொலை பண்ணிட்டு வந்துடுறான்னு புறப்பட்டான் போனவன் 5 நிமிஷத்துல திரும்பி வந்துட்டான் கியூல நின்ன மத்தவங்கெல்லாம் என்னையா அதனால கொன்னுட்டியான்னு கேட்டாங்க இல்ல அவனை கொல்றதுக்கு இதை விட பெரிய கியூவா அங்க நிக்குது அதனால திரும்பி வந்துட்டேன் நல்லா இருக்கு நான் நல்லா இருந்தது என்ன பிரயோஜனம் நானும் இந்த மாதிரி எவ்வளவோ ஜோக்க எழுதுறேன் இருந்தாலும் எங்க பத்திரிகைக்கு வரத விட உனக்குதான் அதிகமா காதல் கடிதங்களே வருது அப்படியா தம்பி இந்தா எல்லா லெட்டர்ஸையும் படிச்சுட்டேன் பரவாயில்ல இந்த காலத்து பொண்ணுங்க நல்லாவே லவ் லெட்டர்ஸ் எழுதுறாங்க என்னதான் இருந்தாலும் லக்ஷ்மி எனக்கு எழுதின லவ் லெட்டர்ஸ் மாதிரி இதெல்லாம் வரவே வராது பசு நீ வாழ்க்கையிலேயே பண்ண ஒரே அதிர்ஷ்டம் உன் புள்ளதான் நல்ல வேலை உன்ன மாதிரி இல்ல சித்தப்பா என்னப்பா எல்லாரும் ஜாலரா தான் அடிப்பாங்க நீங்க தவளே அடிக்கிறீங்களே சரி சரி சாப்பிடுவாங்க கொங்கணி உனக்கு என்ன வேணும் சார் எனக்கு மிஸ்டர் ஆனந்தோட ஆட்டோகிராஃப் வேணும் என்ன பெரிய ஆனந்தோட ஆட்டோகிராஃப் அது என்ன வரவெல்லாம் சும்மா ஆனந்தம் 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 அங்கேயே அலையிறீங்க என்ன உங்க பெரிய ஆனந்த இந்த பாரு நீ கையெழுத்து கேட்கிற அந்த ஆனந்தோட தலையெழுத்தியே நிர்ணயிக்கிறவன் நாம
அவன் ஆடுற ஆட்டமும் பாடுற பாட்டும் எல்லாம் நான் கம்போஸ் பண்ணி கொடுத்தது தெரியுமா? கொண்டா நானே கைத்து போட்டு தரேன். ஏன் இப்படி போய் சொல்ற? பார்த்தாலே தெரியுது நீ ஆனந்த் சார்க்கு என்ன வேணும் எனக்கு இப்ப நல்லா புரிஞ்சு போச்சு. என்ன எடுபுடி இரவினில் இனித்திடும் கனவுகள்
கயம் முழுது முனது நினைவு ஐயோ ஐயோ லிசன் டு மீ ஹே யூ யூ ஜாயின் வித் மீ ஹே யூ யூ கம் டு மீ ஹே யூ யூ சிங் வித் மீ ஆட்டோகிராஃப் கீதா, இப்படி செய்யறதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? ஏ மிஸ்டர், இவளுக்கு தான் மானம் இல்ல, உங்களுக்குமா? முகத்தை காமிச்சா பல்ல எழுப்பீங்க, உடம்ப காமிச்சா கையெழுத்து போட்டுடுவீங்களா? இது வேற யாருக்கும் சொந்தமாக போற உடம்பு. அந்த ஒருத்தன் தொடர வரைக்கும் வேற யாரும் தொடாம பாத்துக்கிறதுக்கு பேர் தான் கற்பு பண்புங்கிறது. இத கூட ஒரு கலைஞனா இருந்து நீங்க புரிஞ்சுக்கலன்னா புகழ் உங்க கண்ணை மறைக்குதுன்னு அர்த்தம். கை தட்ட வேண்டி உங்களை பார்த்து கண்ணத்துல போட்டுக்காதடி, வா வாடினா. இது வேற யாருக்கும் சொந்தமாக போற உடம்பு. அந்த ஒருத்தன் தொடர வரைக்கும் வேற யாரும் தொடாம பாத்துக்கிறதுக்கு பேரு தான் கற்பு பண்புங்கிறது. இத கூட ஒரு கலைஞனா இருந்துட்டு நீங்க புரிஞ்சுக்கலனா புகழ் உங்க கண்ணை மறைக்குதுன்னு அர்த்தம். லதா, ஒரு 50 ரூபாய் கூட அப்புறமா தரேன். அப்புறமா தரேன்னு சொல்லி 1500 ரூபாய் வாங்கியிருக்கேன். முதல்ல அதை கொடு, அதுல இருந்து 50 ரூபாய் கொடுக்கறேன். சம்பாதிக்கிறேங்கிற திமிர்ல பேசுறியா? எஸ், திமிர்ல தான் பேசுறேன். இப்ப என்ன செய்யலாங்கிற? அடாடாடா, ஆரம்பிச்சிட்டீங்களா அண்ணன் தங்கச்சி சண்டைய? இது சண்டை இல்லம்மா, லேவாதேவி. நீ குடுக்கறதெல்லாம் கணக்கு வச்சு வட்டி முதலமா உன்னுடைய கல்யாணத்துக்கு திருப்பி கொடுத்துறேன். உனக்கு வாழ்க்கையே நான் தான் பாத்து வைக்கணும். அண்ணே, முதல்ல நீ லைஃப்ல செட்டில் ஆறத பாத்துக்க, அப்புறம் என்ன பத்தி கவலைப்படலாம். பிசினஸ் பண்றேன் அது இதுன்னு சொல்லி அம்மாவை நம்ப வச்சு இருக்கிற சொத்துல முக்கால் வாசிய ஒழிச்சிட்டேன். என்ன காப்பாத்திரியோ இல்லையோ, நீ பெரிய ஆளா வரப்போறன்னு நம்பிட்டு இருக்காங்களே அம்மா, அத கெடுத்துறாத. இந்த உலகத்துல ஈஸியா கிடைக்கிறது அட்வைஸ் ஒண்ணுதான், ரொம்ப தேங்க்ஸ். அம்மா, என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் பாம்பேல இருந்து இங்க வந்து ஒரு புது பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கான், அவனை பார்த்து நான் எப்படியாவது மேல போயிடுவேன். மிஸ்டர் ரமேஷ், இந்த வேலை உங்களுக்கு கொடுத்தாச்சு, மாசத்துக்கு 2000 ரூபாய் சம்பளம், மினிஸ்டர்ட்ட சொல்லிடுங்க. தேங்க் யூ சார். பட் ஒன் திங், 2 மாசத்துக்கு 50000 நீங்க சேல்ஸ் டர்ன்ஓவர் காட்டினாதான் இந்த வேலை உங்களுக்கு பெர்மனன்ட் ஆகும். சரிங்க சார். ஹால்ல உட்காருங்க, அப்பாயின்மெண்ட் வர தரேன். ஓகே சார். மேனேஜர், நம்ம வாடிக்கைக்காரங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி இந்த ரமேஷ் வந்தா நம்ம சரக்கு அவன் இருந்து வாங்க வேண்டாம் சொல்லிடுங்க. சார், மேனேஜர் மந்திரி சிபாரிசு மறுத்துட்டா வீணா பெரிய எடுத்து பொல்லாப்பு வந்து சேர்ந்துரும். அதுக்கு பதிலா மாசத்துக்கு 2000-4000 ரூபாய் கொடுத்துட்டு அவனுக்கு வேலை செய்ய தெரியலன்னு வீட்டுக்கு அனுப்புறது பெட்டர். நீ கூட சொன்னீங்களே நம்ம கம்பெனில வேலை செய்ய ஒரு நல்ல ஆள் இருக்காரு, பேர் கூட சந்தானம்னு சொன்னீங்களே, அவர் 2 மாசம் கழிச்சு வந்து ஜாயின் பண்ணி சொல்லுங்க. ஓகே ஓகே சார். பிசினஸ்ல நீ எப்படி இவ்வளவு பிரமாதமா வந்திருக்கேன்னு இப்பதான் புரியுது. மாஸ்டர் பிரைம் பவனுக்கு சாரி, அரசியலும் சரி வியாபாரத்திலும் சரி ராஜதந்திரனாதான் ஜெயிக்க முடியும். ஐம் சாரி, கொஞ்சம் பிஸியா இருந்தாலும் உங்க சரியா பேச முடியல. எப்படா இருக்க? ஒன்னும் சொல்ற மாதிரி இல்ல. என்னடா அது, என்னென்னமோ பிசினஸ் பண்ணிட்டு இருந்தா என்னாச்சு? எதுவும் சரிப்பட்டு வரல, அதனாலதான் உன்னை பார்க்க வந்தேன். டேய், நான் இருக்கிறப்ப நீ ஏன்டா கவலைப்படுற? எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஓகே யார் இந்த போட்டோல இருக்கிற பொண்ணு? ரொம்ப அழகா இருக்காளே. தன்னை விட ஒருத்தி அழகா இருக்கான்னு அம்மா இப்பதான் முதல் தடவை ஒத்துக்கிட்டு இருக்கா. யாரு அந்த பொண்ணு? பொண்ணா இவ? கண்ணா, இந்த காலத்து பொண்ணுங்கள்லாம் ஒரு டைப்பா ட்ரெஸ் பண்ணிக்கும், அதனால பொண்ணா ஆனா இல்ல ரெண்டு கட்டானான்னு குழம்பிட கூடாது. இவ பொண்ணே தான், எடுத்தது ஏன் கேமரா வச்சே? அம்மா, இவ என்ன பல பேர் முன்னாடி இன்சல்ட் பண்ணிட்டா. என்னடா சொன்னா? இது வேற யாருக்கும் சொந்தமாக போற உடம்பு,
அந்த ஒருத்தன் தொடர வரைக்கும் வேற யாரும் தொடாம பாத்துக்கிறதுக்கு பேரு தான் கற்பு பண்புங்கிறது. இத கூட ஒரு கலைஞனா இருந்துட்டு நீங்க புரிஞ்சுக்கலனா புகழ் உங்க கண்ண மறைக்குதுன்னு சொன்னா. இதெல்லாம் கூட்டத்துல எல்லாரும் தன்னை கவனிக்கிறதுக்காக மோடி மஸ்தான் பண்ற வேலை, ஒரு சடன் இம்பாக்டுக்காக. அந்த காலத்துல உங்க அம்மா இந்த மாதிரி ட்ரிக்ஸ் எல்லாம் நிறைய பண்ணிருக்கா. அவளை பதிலுக்கு ஏதாவது செஞ்சு அழ வைக்கணும்பா. போய் நறுக்குன்னு கிள்ளிடு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்களே கிள்ளிடுறீங்களா? உங்க ஐடியாலாம் தேவையில்ல. அந்த பொண்ணை என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். எனக்கு தெரியும்ட்டு போறானே, எசக்கு பெசக்கா ஏதாவது நடந்து போச்சுன்னா நீ வாயை பத்திக்கிட்டு பேசாம இல்ல உன்னை பாஷல் நான் திட்டிப்பிடுவேன். அப்ப நான் வெளிநடப்பு செய்வேன், உன்னை சஸ்பெண்ட் பண்றேன். கீதா, ஹாய் ஆனந்த், என்ன திடீர்னு இந்த பக்கம்? எனக்கு யாரை பிடிக்குதோ அவங்களை அடிக்கடி வந்து நான் மீட் பண்ணுவேன். அப்படினா உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்குமா? அடிக்கடி பிடிக்கிறது ஜலதோஷம், இப்பெல்லாம் பிடிக்கிறது உங்களை. ரொம்ப தமாஷா பேசுறீங்க. கோமா பேசுறவங்க ரசனையே இல்லாதவங்க, சிரிச்சு பேசுறவங்க ரசிக்க தெரிஞ்சவங்க. நீங்க ஏன் ரசி? அதனாலதான் உங்களை பார்க்க வந்தேன். கீதா, நான் சில டியூன்ஸ் கம்போஸ் பண்ணி வச்சிருக்கேன், ரசிகர்கள் மத்தியில அதுக்கு எப்படி வரவேற்பு இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக அந்த டியூன்ஸ் எல்லாம் உங்ககிட்ட பாடி காட்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா நான் தெரிஞ்சுக்கணும். ஓ ரியலி? ஓ ஐ அம் சோ லக்கி. இந்த அட்ரஸ்க்கு சாய்ந்தரம் வந்துரு. தேங்க் யூ. ஆனா ஒரு வேண்டுகோள், நீங்க மட்டும் தான் வரணும், கூட யாரையும் கூட்டிட்டு வர கூடாது. ஓ தேங்க் யூ ஆனந்த். வரட்டுமா? இது நான் எதிர்பார்க்காத இன்ப அதிர்ச்சி. இந்த மாதிரி எத்தனையோ அதிர்ச்சி இருக்கு, இன்ப பாம் கூட வெடிக்கலாம். ஓ தேங்க் யூ. இதுவும் உங்களுக்கு மட்டும் தான். பை பை. பை கீதா. ஹாய் கீதா. ஹாய் ஆனந்த். நீங்க கிட்டார் வாசிக்கிறப்போ என்ன மாதிரி ரசிகர்களோட நரம்புகளை அப்படியே சுண்டி இழுக்கிற மாதிரி இருக்கு. அதுவும் நீங்க லவ் சாங்ஸ் பாடுறப்போ அப்படியே உங்களை கட்டி அணைச்சு முத்தம் கொடுக்கலாமான்னு தோணுது. ஆமா, நீங்க எப்பவுமே இங்க வந்து தான் கம்போஸ் பண்ணுவீங்களா? இல்ல கீதா, என் மூட பொறுத்து. நீங்க இங்க வருவீங்கங்கிறதுக்காக தான் நான் இந்த இடத்தையே சூஸ் பண்ணேன். அருமையான இடம், லவ்வர்ஸ் மீட் பண்றதுக்கு வசதியான இடம். பியூட்டிஃபுல் ஸ்விமிங் பூல். நீங்க நான் கிட்டார் வாசிக்கிறத ரசிக்க வந்திருக்கீங்க நினைச்சா ஸ்விமிங் பூல ரசிக்கிறீங்களே. உங்க காதல் பாட்ட கேட்டு உடம்பே சூடேறி போச்சு. இதுல நீச்சல் அடிச்சா எவ்வளவு நல்லா இருக்கும். நீங்க 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 வாங்க. ஐயே எனக்கு தெரியாது. நீச்சல் அடிக்க தெரியாதா? நான் கத்து தரேன் வாங்க. ரெண்டே நாள்ல குப்புற படுத்து நீச்சல் அடிக்கிற அளவுக்கு கத்து தரேன் வாங்க. வேணங்க வாங்க. நோ ஐயோ வாங்க. ஐயோ உள்ள போறேன். வாங்க தூக்குங்க. பயப்படாம வாங்க. ஆ நான் சொல்றபடி செய்ங்க. இப்போ ஃபிளாட்டா படுங்க. இ ஃபிளாட்டா சி ஃபிளாட்டா? ஐயோ தண்ணி மேல ஃபிளாட்டா படுங்க. ஆ அங்க படுங்க. இப்போ கை கால் ஆட்டுங்க. ஆட்டா வந்துருமா? டெஃபினட்டா. என் கூட ரெண்டு நாள் இருந்தா நிச்சயமா வந்துரும். ஆட்டுங்க. என்ன அங்கலாம் புடிக்காதீங்க, கூச்சமா இருக்கு. இப்படி எல்லாம் கூச்சப்பட்டா எதுவுமே கத்துக்க முடியாது. படுங்க. அப்படிங்கறீங்க? படுங்க. ஆமா. ம் இப்போ ஆட்டுங்க. உய் ம் ஃபாஸ்டா. ஆ ஃபாஸ்டா. சபாஷ், அருமையான காதல் ரசனை. ஏ சார், ஜலகிரீட செஞ்சாதான் கம்போசிங் வருமா? எவ்வளவு எப்படி எங்க மடக்கலான் வீக்னஸ் தெரிஞ்சு வச்சுட்டு விளையாடுறீங்களா? கீதா வெளியே வா. அவுட். இத பாருங்க மிஸ்டர் ஆனந்த், உங்களுக்கு இவ மேல ஆசை இருந்தா முதல்ல இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்புறமா நீச்சல் கத்துக்குங்க. உங்க பாட்டுல மயங்குற இந்த மாதிரி பைத்தியங்களை கெடுத்துறாதீங்க. நான் நினைச்சேன் அது வேணும் செய்யலாம், ஆனா நான் அப்படிப்பட்டவன் இல்ல. ஆமா, இவர் பெரிய ஹீரோ, இப்படி என்னது ஆயிரம் பேர் கியூல வந்து நிப்பாங்க. வாடி என்னங்க, இன்னைக்கு பேப்பர் பாத்தீங்களா? என்ன விசேஷம்? யாரையா மந்திரி பதவியில தூக்கிட்டாங்களா? அது என்ன பெரிய நியூஸ்? அதுதான் தினம் நடக்குது. இந்த நியூஸ் படிங்க. என்ன நியூஸ்? மணமகள் தேவை, விருப்பம் உள்ளவர்கள் விண்ணப்பிக்கவும். தேர்வு நடக்கும் இடம் அடையார் பார்க் ஹோட்டல் பிரின்ஸ் சூட். நேரடி தேர்வு திங்கள் காலை முதல். இப்படிக்கு உங்கள் ஆனந்த். குத்துக்கல்லு மாதிரி பெத்தவங்க நாம இருக்கும் போது மணமகள் தேவைன்னு இவனே விளம்பரம் கொடுத்துருக்கானே, ஊர்ல இருக்கிறவங்க நம்ம பத்தி என்ன நினைப்பாங்க? ஊர்ல இருக்கிறவங்களுக்கு நம்ம பத்தி எல்லாம் நினைக்கிறதுக்கு டைம் கிடையாது. அவங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. என்னமோ வர வர எல்லாமே தலைகீழா போச்சு.
தினசரி செய்தித்தாளில் மணமகள் தேவை என்ற தங்களுடைய விளம்பரத்தை பார்த்தேன். என்னுடைய உயரம் 6 அடிக்கு 6 அங்குலம் கம்மி, நிறம் அழகு அத்தனையும் எனக்குண்டு, முன் அனுபவம் இல்லை. என்னை மனைவியாக தேர்ந்தெடுத்தால் எல்லா வகையிலும் திருப்திகரமாக நடந்து கொள்வேன் என்று உறுதிமொழி அளிக்கின்றேன். என்ன சித்தப்பா, இவ்வளவுதானே? ஏகப்பட்ட கூட்டம், அத்தனை பேரையும் சந்திச்சு பேசணும்னா உனக்கு நேரடியா 60 கல்யாணம் தான் பண்ணணும். அதனால 50 பேரை தக்க வச்சுக்கிட்டு மீதி பேரை வெளியே தள்ளிட்ட. இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லா ஐட்டத்தையும் நிதானமா பார்த்து எதை பிடிக்க போறேன்னு சொல்லு. என்ன அப்படி பாக்குற? நம்ம ரிசப்ஷனிஸ்ட் லதாவுடைய போட்டோ தான். என்ன தனியா கூப்பிட்டு நான் ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா என்ன மன்னிச்சு என் அப்ளிகேஷனையும் அந்த ஃபைல்ல சொருகிடுங்க. நான் சொருகிட்டேன். உண்மையா சொல்றீங்க? நிஜமா தான். உன் மேல காதல் இல்லைன்னா இப்படி எல்லாம் அவ செய்வாளா? உன்னை அலைய விடாம ஆரம்பத்திலேயே இதை சொல்லியிருக்கலாம் அந்த மூதேவி. சித்தப்பா, அவ இப்ப ரிசப்ஷன்ல இருந்தா உடனே போன் பண்ணி வர சொல்லுங்க. நான் லதா தான் பேசுறேன். இதோ வந்துடுறேன். May I come in? Come in. இது நீங்கள அனுப்பிச்சது? அப்ளிகேஷன் போட்டு தான் செலக்ட் பண்ணுமா? நீங்க முன்னாலே சொல்லியிருந்தா நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பேன். பாப்பா, இத தெரிஞ்சுக்கிறதுக்காக தம்பி எவ்வளவு செலவு பண்ணிருக்கு தெரியுமா? மத்தியானம் நான் ஆர்டர் பண்ண போற சாப்பாட்டையும் சேர்த்து 2500 ரூபாய். என்ன 2500 ரூபாய் உனக்கு ஃபிஸ்க் ஃபிஸ்க் ஆகி போச்சா? நீங்க ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க. பரவாயில்ல, ப்ளீஸ் சிட் டவுன். நீங்க வந்தது ஒரு பிளசன்ட் ஷாக். ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துட்டீங்க. அப்ளிகேஷன்லாம் திருப்பி கொடுத்து எல்லாரையும் அனுப்பிச்சிடுறேன். கொஞ்சம் இருங்க, அதையெல்லாம் என்கிட்ட கொடுங்க. நானே போய் அவங்களை எல்லாம் அனுப்பிச்சாதான் எனக்கு திருப்தியா இருக்கும். ஹே மிஸ்டர், விளம்பரத்தை கொடுத்து என்ன வெறுப்பேத்த பாத்தீங்க இல்ல? இப்ப நான் காதலிக்கிறேன் தெரிஞ்சதும் வந்தவங்களை எல்லாம் வாசலோட போக சொல்றீங்க. காதல் கல்யாணங்கிறதெல்லாம் 5-star ஹோட்டல்ல இருக்கிற ஷோகேஸ்ல வச்சு விக்கிறது இல்ல, அது புனிதமானது. இப்ப எல்லாரையும் அனுப்ப சொல்றீங்களே, அத்தனை பேர் மனசு எவ்வளவு வாடி போகும்? என்னெல்லாம் மனக்கோட்டை கட்டிக்கிட்டு வந்திருப்பாங்க. பணமும் புகழ் இருந்தா உலகத்தையே விலைக்கு வாங்கிடலாம். ஊர்ல இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் உங்க காலடியிலேயே வந்து விழுவாங்கன்னு தப்பு கணக்கு போட்டுடாதீங்க. அப்புறம் உங்க பேர்ல இருக்கிற ஆனந்தம் வாழ்க்கையில இல்லாமலே போயிடும். பி கேர்ஃபுல். அவ விஷமமா சிரிக்கும் போதே நினைச்சேன் ஏதோ விவகாரம் நடக்க போகுதுன்னு. நடந்துடுச்சு. அவளை மட்டும் தட்டணும்னு தான் நினைச்சேன், நெத்தி அடி அடிச்சிட்டா. இப்ப என்ன பண்ண போற சித்தப்பா? அவ என்ன எவ்வளவுக்கு எவ்வளவு இன்சல்ட் பண்றாளோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவ மேல எனக்கு எல்லாம் அதிகமாயிட்டே வருது. எப்படியாவது என் காதல் அவகிட்ட சொல்லியே தீரணும். சாரி, அன்னைக்கு தான் உன் ப்ராப்ளத்தை எல்லாம் என்கிட்ட சொல்லிட்டல. அப்புறம் ஏன் கவலைப்படுற? நாளைக்கு காலைல நீ ஆபீஸ்க்கு வா, என்னால முடிஞ்ச. தம்பி, நீ சூரிக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு சொன்னா ரொம்ப சந்தோஷம். இந்தாப்பா. தேங்க் யூ. லதா, இவதான் என் சிஸ்டர் லதா. என் ஃப்ரெண்ட் மனோகர் சொல்லுவனே, இவன் தான். ஹலோ. ஹலோ. உங்க பேர் அடிக்கடி எங்க அண்ணன் சொல்லி கேட்டிருக்கேன், ஆனா இப்பதான் நேர்ல பாக்குறேன். நைஸ் மீட்டிங் யூ. பிளஷர்ஸ் மைன். நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். திரும்ப திரும்ப இவளை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்க. ஸ்வீட் கர்ல். மனோகர், இவன் இதுவரைக்கும் யாரு கூட சேர்ந்து உருப்படல. எல்லாரும் சந்தர்ப்பம் தன்னை எப்ப தேடி வரும், வாழ்க்கையில எப்ப முன்னேறலான்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இவன் அது வந்த போதெல்லாம் முட்டாத்தனமா நடந்துகிட்டு எல்லாத்துலயும் நஷ்டப்பட்டுட்டான். எங்க அதிர்ஷ்டம் நீ இப்ப வந்திருக்க. இவனை எப்படியாவது முன்னு கொண்டு வந்திருப்பா. நிச்சயமா முன்னு கொண்டாரு. லதா, நீங்க தானே? நந்தி வந்திருக்கு. கொடுங்க.
I love you, Lata. Anand. மிஸ் லதாங்கிறது நீங்க தானே மேடம். உங்களுக்கு ஒரு டெலிகிராம் வந்திருக்கு, இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. ஐ லவ் யூ லதா. ஆனந்த். ஏரியா போஸ்ட்மாஸ்டர்மா, ஏன் சர்வீஸ்ல ஒரே நேரத்துல ஒருத்தருக்கு இத்தனை தந்தி கொடுத்ததை நான் பார்த்ததே இல்லம்மா. ஐ லவ் யூ ஐ லவ் யூனு தந்தி கொடுத்த அந்த ஆனந்துங்கிற பைத்தியக்காரன் எங்க இருக்கிறானோ எனக்கு தெரியல. ஆனா லதாங்கிறது நீதானம்மா, தயவு செய்து நீ அவனை லவ் பண்ணிடுமா. என்ன நாங்க தினமும் இப்படி வந்து நிக்க வேண்டிய ஒரு அவசியம் ஏற்படாது பாரு. ஐ லவ் யூனா அர்த்தம் தெரியுமா? 100 தந்தி அடிச்சா அப்படியே ஐசா உருகிடுவேன்னு நினைப்பா. ஒரு பொண்ண பார்க்க வேண்டியது, ஐ லவ் யூன்னு சொல்ல வேண்டியது, அவளோட 4 நாள் திரிஞ்சதுக்கு அப்புறம் அவளை விட்டுட்டு இன்னொண்ண தேட வேண்டியது. இதுதானே சார் உங்க டிக்ஷனரியில காதலுக்கு அர்த்தம்? லதா, நான் அப்படி பட்டவ இல்ல. ஐ சின்சியர்லி லவ் யூ. ஏ சார், லவ் பண்றேன் லவ் பண்றேன்னு சொல்றீங்களே, நான் என்ன சொன்னாலும் செய்வீங்களா? நீங்க பாட்டு பாடுறத நிறுத்துங்கன்னு சொன்னா நிறுத்திடுவீங்களா? உங்க அம்மா அப்பா விட்டு வந்துருங்கன்னு சொன்னா வந்துடுவீங்களா? அட்லீஸ்ட் ரோட்டை கூட்டுங்கன்னு சொல்றேன், கூட்டிடுவீங்களா? இதெல்லாம் சுத்த பேத்தல். எவ்வளவு ஒருத்திட்ட லிப்ஸ்டிக் வாங்கி இப்படி கார் கண்ணாடியில எழுதுறத விட்டுட்டு சீக்கிரம் ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிங்க. இப்படி ஆளே இருந்தாவது நிக்கும். வந்ததுல இருந்து எதுவுமே பேசாம சிகரெட் பிடிச்சிட்டே இருக்க. சிகரெட்ல பெருசா சாம்பல் வர வரைக்கும் பஃப் பண்ண என்ன அர்த்தம் தெரியுமா? வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு மன தவிப்புன்னு அர்த்தம். தவிப்ப சொல்லு, முடிஞ்சா ஹெல்ப் பண்றேன். தெலுங்குல பாவான்னு ஒரு வார்த்தை இருக்கு, அதுக்கு அர்த்தம் தெரியுமா? அப்படி நான் உன்ன கூப்பிடணும்னு நீ ஆசைப்படுறிய? ஆசையா தான் இருக்கு. ஆனா உன் தங்கச்சி என்ன நினைப்பான்னு தெரியலையே. என் தங்க நான் சொன்ன மறுக்க மாட்டான். அதுலயும் லதா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். என்னங்க ஏதாவது விளம்பர படமா? சோஃபால விளக்கு மாத்துக்கா, என்ன விளம்பரத்துக்காக ரோடு கூட்டுறீங்க? டிவில காட்டுவாங்கடா, எத்தனை மழை கூட்டினாலும் தெரியாது, வீடு ஃபாபலா பாக்க விளக்க மாறணும் சொல்லுவாங்கடா. இது ஒரு விதமான பப்ளிசிட்டிடா. எலெக்ஷன் ஏதாவது வருதா? Thank you.
லதா, உனது வார்த்தை எனது வேதம். எதையும் செய்ய காத்திருக்கிறது என் இதயம். என் காதலை நம்பினால் கடிதம் சொல்லும் இடத்தில் உன் காலடி ஓசை கேட்கட்டும். ஆனந்த். நடந்தது Wait a minute! I love you, Lata! Lata! I want to tell you something! I love you! I want to kiss you!
பாடவா மேடையில் ஆயிரம் ஆசை கூட அந்தியில் சிந்துதா பாட என்ற காற்றுக்கு என்ன வந்தது வாலிபத்தை சொல்லி சொல்லி கிழுது மங்கையோ மாலைதா கன்னியோ சின்ன பிள்ளை கண்ணனோ தங்கந்தா காதலுக்கு இன்று நல்ல யோகமே கண்ணில் வந்த காதல் அம்பு பாயுமே காத்திருந்து காத்திருந்து பாருமே கையிரண்டில் சேர்ந்த பின்பு மாறுமே தொடாத தாளம் போட வேண்டும் வராத ராகம் பாட வேண்டும் தொடாத தாளம் போட வேண்டும் வராத ராகம் பாட வேண்டும் அப்பா நீ சுத்துனதுல உடம்பு நகரம் புரியல ஆமா என்ன குதூகலமா இருக்கிற காதல் கை கூடிடுச்சா பார்த்தாச்சு பாடியாச்சு ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுகிட்டாச்சு வெரி குட் ரெண்டு பேரும் சேர்ந்து குட்டிச்சோரா போறதுன்னு தீர்மானம் பண்ணிட்டீங்க இதுல மத்தவங்களுக்கு இன்டர்பியர் பண்ண ரைட்டு கிடையாது ஒரே ஒரு சின்ன அட்வைஸ் எவ்வளவுதான் எதிர்ப்பு வந்தாலும் ஊழல் மாதிரி ஸ்டடியா நிலைச்சு நிக்கணும் ஆனந்த் லதா ஒரு நாளைக்கு நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து எங்களை அறிமுகப்படுத்தி விட ஓகே நல்ல ஃபேமிலி என்ன கேட்காம என் கூட கலந்து பேசாம நீ எப்படி மனோகருக்கு வாக்கு கொடுக்கலாம் இட்ஸ் டூ லேட் நான் ஏற்கனவே என் காதலுக்கு சிக்னல் போட்டாச்சு நான் ஆனந்த காதலிக்கிறேன் என்ன துணிச்சல் இருந்தா வெக்கம் இல்லாம என்கிட்டே சொல்லுவேன் வயசு பொண்ண வேலை கிளப்பி வைத்த கழுவிட்டு இருக்கே அதுல உனக்கு வெக்கமா இல்ல காதலிக்கிறதுக்கு நான் ஏன் வெக்கப்படணும் மனோகருக்கு என்ன குறைச்சல் நிக்கலுமா ஆனந்துக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்லையே அவனுக்கு நீ பத்தோட பதினொன்னு ஓஹோ படிப்பு அழகு சாந்தம் நடத்தங்கிற பத்து குணங்களோட நான் 11ன்னு சொல்றீங்களா थैंक यू பிரதர் பேச்சல ஒண்ணும் குறச்சல இல்ல கழுத அம்மா இனிமே நீ அவகிட்ட பேசு ஏமா நல்ல பையனா தரமா பாத்து வச்சிருக்கா அம்மா மனோகர நான் மட்டமானவர்னு சொல்லலையே காதலிக்கிறது ஒருத்தர கல்யாணம் பண்ணிக்கிறது இன்னொருத்தரங்கற மாதிரி மகளே நீ பெக்கலையே மனோகர் கேட்டா நான் என்ன பதில் சொல்றது நான் சொன்ன மாதிரியே சொல்லு பெரியவங்க பேச்சு கேட்காம கண்டபடி முடிவெடுக்கிறது அப்புறம் ஏதாவது ஒன்னு ஆயிடுச்சுனா அழுதுகிட்டு வந்து நிக்கிறது எதுக்கு சிரிக்கிற நான் எப்பவுமே அழ மாட்டேன் டைரக்டோரியல் டச் நவரமா பாய் அம்மா நீ என்ன சொல்ற அவ இஷ்டப்படியே விட்டுடு அதான் நல்லது இத சொன்னா மனோகர் மனசு ரொம்ப கஷ்டப்படுமே இதுல தப்பா நினைக்கிறதுக்கு என்னடா இருக்கு நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான் அதுக்காக நீ ஏன் கவலைப்படுற நான் ஒண்ணு நினைச்சா நடக்கிறது வேற ஒண்ணா இருக்கலாம் இல்லையா இத நான் ரொம்ப நம்பிட்டு இருந்தேன் இட்ஸ் ஆல் ரைட் அத பத்தியே நீ ஏன் நினைச்சிட்டு இருக்க உன்ன மாதிரி என்னால இருக்க முடியலையே மனோ தட்ஸ் மனோகர் கொஞ்ச நாள் ஆத்திரப்படாம பொறுமையாரு
அவ தலையில ஆனந்த் தான் எழுதி வச்சிருந்தா அது நடந்துட்டு போட்டும். இல்ல மனோகர் தான் எழுதி இருந்தா அதை தடுக்க யாராலையும் முடியாது. தட்ஸ் ஆல். பாலாஜி, இது ஃபாரன் வாட்ச், இதுக்கு பேர் ரோபோ வாட்ச். நான் காதல்ல வெற்றி அடைஞ்சதுக்கு உனக்கு அன்பளிப்பு. எனக்கா? தேங்க் யூ சோ மச். உண்மையான நண்பனா நீதான் பா. ரோபோ வாட்ச், இத வச்சு என் காதல நான் சக்சஸ் பண்றேன் பாரு. டூல் பண்ணிடுறேன் ரோபோ வாட்ச். ஏய் பாலாஜி, ஐயோ இந்த வாட்ச் பத்தி சொல்லவே இல்லையே. அதுல டேப் ரெக்கார்ட் இருக்கு, கண்ட நேரத்துல கண்டது பேசுமே. எசக்கு புசுக்கா மாட்டிக்க போறான். மாட்டிக்கிட்டோ. ஏய்யா, என் பின்னாடி சுத்தி என் உயிர் இப்படி வாங்குற? என் உயிரே நீதானே, அதனாலதான் உன் பின்னாடியே சுத்திட்டு இருக்கேன். யோ, முன்ன பின்ன தெரியாத உனனா எப்படியா காதலிக்கிறது? இது முன்ன இது பின்ன. சரியா பாக்காதது உன்னுடைய தப்பு. கஷ்டம், உன்னை பார்த்தா எனக்கு காதல் வரல. எனக்கு கண்ணா பின்னான்னு வருதே. யோ, என்னையா உன்னோட பெரிய தொந்தரவா போச்சு. ஆமா, நான் யார் தெரியுமா? நல்லா தெரியுமே. நீ ஒரு குரங்கு போஞ்சே, குரங்கு போஞ்சே, குரங்கு போஞ்சே. உன்ன பார்த்தாலே எனக்கு பரிதாபமா இருக்கியா? சரியா, நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வெச்சுக்க. உன்னால எனக்கு வாழ்க்கையில என்ன தர முடியும்? உனக்கு நான் தரக்கூடியதெல்லாம் தருப்படி தருப்படி தருப்படி. இந்த தமாஷல வேணா, நான் சீரியஸா கேக்குறேன். என் அழகுல மயங்கிதானே நீ என்ன காதலிக்கிற? இந்த பாரு, மத்தவ மாதிரி போய் சொல்லி நீ பாக்குறதுக்கு ஸ்ரீதேவி மாதிரி இருக்கேன். நான் சொல்ல போறது இல்ல, என்ன பொறுத்த வரைக்கும் நீ ஒரு மூதேவி மூதேவி மூதேவி. எங்க இருந்தது? யோ, நானு பாக்குறேன். வந்ததுல நீ என்ன திட்டிக்கிட்டே இருக்க? சத்தியமா நான் ஒண்ணு சொல்லமா? அடிச்சு சும்மா இருயா. ஓ மூஞ்சிக்கு, ஓ கூட பாக்கல வந்து பேசிக்கிட்டு இருக்க பாரு. நான் ஒரு முட்டாள் முட்டாள் முட்டாள். என்ன கர்மண்டாது? ஏயா, நானும் ரொம்ப நேரம் பாத்துட்டு இருக்கேன், ஒரு பொண்ணு சரி பண்ண முடியலையா? என்னையா பண்ண சொல்றீங்க? நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? நான் ஒரு வழி சொல்ற கேக்குறியா? ஓடா தடியா, ஓடா தடியா, ஓடா தடியா. உனக்கு என்ன திமிர் இருக்கு? உனக்கு இது வேணும், இன்னும் வேணும். என்னைய தடியா சொல்லு. என்ன கீதா, மேனேஜர் பாக்க போயிருந்தியாமே, என்ன விஷயம்? பாம்பேல இருந்து ட்ரங்க் கால் வந்துச்சு. எங்க அப்பாவுக்கு மூணாவது தடவையா ஹார்ட் அட்டாக் வந்திருக்காங்க. என்ன வர சொல்லிருக்காங்க. நான் லீவ்ல போறேன். போயிட்டு எப்ப வருவேன்? சீக்கிரமா வந்துருவேன் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி உன் கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சுன்னா எனக்கு பத்திரிக்கை அனுப்பு, மறந்துடாத. என்ன சொன்னீங்க? அந்த பொண்ணை நான் தொட்டு காட்டுறேன். என்ன சொல்றேன்? நிச்சயமா உன்னால முடியாது. சேலஞ்ச் சேலஞ்ச். 5 ரூபாய் தரேன், 50 ரூபாய் தரேன், 100 ரூபாய் தரேன். பார், முடிச்சு காட்டுறேன். நீ என்னடா பெருசா கிழிச்சிட்ட? நான் அந்த பொண்ணோட கன்னத்தியே கிழிட்டு வர பாக்குறியாடா? என்ன பெட்டு கட்டுற? 50 ரூபாய் வைக்கிறேன். அதே 100 ரூபாய். 150 எடுத்து வை. நம்ம ரெண்டு பேருக்கு இப்ப ஒரு பந்தயம். அந்த 4 பேரையும் நான் சாத்திட்டு வரேன். அப்படி நான் சாத்திட்டு வந்தனா இப்போ எனக்கு நீ இவ்வளவு கிஸ் கொடுக்கணும். ஓகே? ஓகே. பெட்ல இருந்து பெண் வாங்க மாட்டிய? Thank you.
வீட்ல ஜெயிச்சிட்டானா? அதெல்லாம் இருக்கட்டும். ஏதாவது அடிக்கடி பட்டதா? ஒண்ணும் இல்லையே. ஐயோ ரொம்ப வலிக்குமே. ஓ வலி வலிக்கலையே? போய் சொல்லாதீங்க, ரொம்ப வலிக்கும். சொன்னா புரியாத. லதா என்னது? உங்களுக்கு எவ்வளவு வலி இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அப்படி செஞ்சேன். எப்படா வந்த? இப்பதான். என்னது கை கட்டு? என்ன கட்டு இது? என்னடா ஆச்சு? என்னடா இது? கால் கட்டு போடுறதுக்கு முன்னால கை கட்டோட வந்திருக்கிற. சும்மா இரு பசு. அப்பா எனக்கு எப்படி அடிபட்டதுன்னு கேட்கவே இல்லையே. நீ என்ன அரசியல் ரீதியாக அடி வாங்கியிருக்க போற? அந்த பொண்ணு லதா கிட்ட யாராவது ரவுடி பசங்க கெலட்டா பண்ணிருப்பாருங்க. நீ போய் அந்த ரவுடி கீழே அடிச்சிருப்ப, அவங்க பதிலுக்கு ஒன்னு அடிச்சிருப்பாங்க. இதானே டேட், எனக்கு அடிபட்டு ரத்தம் வந்ததும் லதா துடிச்சிட்டா, தங்கையும் குளிச்சுக்கிட்டா. அதுல பொண்ணு உனக்கு ஒரு கஷ்டம் வந்தா உடனே அந்த கஷ்டத்தை தான வரவழிச்சுக்கிறாளே. அவ பொண்ணு இவ்வளவு இருக்காளே. அன்னைக்கு ஒரு நாள் பிளேட் அல்ல நான் கையை கீறிட்டேன், ரத்தமா கொட்டுது. இவ வந்து பிளேடு சரியா இருக்க உடஞ்சு போச்சான்னு பாக்குறாவும். இது என்ன பெரிய விஷயம்? நான் கூடதான் தம்பிக்கு ஏதாவது உதவி தேவைன்னா மாங்கு மாங்குன்னு செய்வேன். அப்படியா? அவசரமா எனக்கு இது வருது, எனக்காக நீங்க போறீங்களா? வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்க வேண்டியது தானே. இதெல்லாம் வாங்கி கேட்டுக்கணும்னு உனக்கு அவசியமா? போய் நம்ம டாக்டருக்கு போன் பண்ணி ஒரு நல்ல டாக்டர் அனுப்பிச்சா. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், எனக்கு எல்லாம் சரியாயிடும். தம்பியே, லெட்டருக்கு நடுவுல எனக்கு ஏதாவது மணி ஆர்டர் வந்திருக்குதா பாரு. ஐய பரதேசி சித்தப்பா. வேணும் உனக்கு என்ன குடும்பமே எதுக்குது? அன்புள்ள எங்கள் ஆனந்த், என் போல் எத்தனையோ இதயங்களை ஏங்க வைத்த நீங்கள் ஒருத்தியிடம் உங்கள் இதயத்தை பறிகொடுத்ததை பத்திரிகை மூலமாக தெரிந்து கொண்டே மகிழ்ச்சி. உங்களை போன்ற கலைஞன் ஒரு பெண்ணை காதலிக்கும் போது பூரணமாக அவளை பற்றி அறிந்து மணப்பதே உத்தமம். நீங்கள் மணக்கப் போகும் லதா உங்களிடம் மறைக்கும் உண்மை என்னவென்று தெரியுமா? அவள் ஏற்கனவே ரொம்ப அனுபவப்பட்டவள், காதலில் மட்டுமல்ல கரு களைப்பிலும் கூட. லதா வீட்டின் பக்கத்தில் வீட்டில் குடியிருந்த வாசு பீத்தாம்பரத்துக்கும் அவளுக்கும் தொடர்பு இருந்தது, அதனால் லதா கருவுற்றாள். அவளுக்கு கோயம்புத்தூரில் இருக்கும் டாக்டர் சந்தான பாலன் என்பவர் மூலம்தான் கருகலைப்பு செய்யப்பட்டது. கருவுக்கு காரணமான வாசு பீத்தாம்பரம் தற்போது சேலத்தில் இருக்கிறார். இது விலாசம் இல்லாத மொட்டை கடிதம் அல்ல என்பதற்காக தான் கீழே விவரமாக வாசு பீத்தாம்பரத்தின் விலாசமும் கருகலைத்த சந்தான பாலன் விலாசமும் தந்திருக்கிறேன். தீர விசாரித்து தெளிவு பெற்ற பின் லதாவை மனம் செய்து கொள்ளுங்கள். வாசு பீதாம்பரம்னு ஒருத்தர் இருந்தாரு இங்க. அவர் இருந்தப்ப ரொம்ப கலகலப்பா இருக்கும், உங்களை மாதிரியே தான் எப்பவும் ஜாலியா இருப்பாரு.
சேலத்துல ஏதோ பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன்னு அங்கேயே போயிட்டாரு. இப்போ சேலத்துல தான் இருக்காரா? ஆமா, எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். வெரி நைஸ் மேன். ஆ லதா, வந்த விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன். இன்னைக்கு பெங்களூர் போயிட்டு வரேன். பெங்களூர்க்கா? ஆமா, ஒரே ஒரு நாள்ல திரும்பிடுவேன். சீக்கிரமா வந்துருவீங்கல்ல? பின்ன நான் அங்கேயே தங்க போறேன். வரேன். உங்களை பிரிஞ்சிருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் ஐ ரியலி மிஸ் யூ. எனக்கும் அப்படிதான். வரட்டுமா? ஆ, என்னங்க உள்ளே வராம போறீங்க? மாமியார் வீட்டுக்கு வரும்போது வெறும் கையோட வரக்கூடாது. பெங்களூர் போய் ஒரு ரோஜா செடி வாங்கிட்டு வரேன். பாய். மாமா, உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. அப்படியா? வாங்க. ஐ அம் வாசு பீதாம்பரம். நீங்க? என் பேரு ரகுராமன். நான் மெட்ராஸ்ல இருந்து வரேன். அப்படியா, ரொம்ப சந்தோஷம். சார், நீங்க மெட்ராஸ்ல இருக்கும்போது உங்க பக்கத்து வீட்டுல லதான்னு ஒரு பொண்ணு இருந்தால ஞாபகம் இருக்கா? லதாவையா சொல்றீங்க? அவ ரொம்ப தங்கமான பொண்ணாச்சே. ஏ சார், என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல சார், லதாவை என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் பேசிட்டு இருக்காங்க. அதனால அவ எப்படிப்பட்ட பொண்ணுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு போலான்னு வந்தேன். சார், லதா பழகிறதுக்கு குழந்தை மாதிரி, ஆனா கேரக்டர்ல நெருப்பு. அவகிட்ட யாரும் நெருங்க முடியாது. அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னா உங்க ஃப்ரெண்டு ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணிருக்கணும் சார். குணத்துல அவ வைரம். தேங்க்யூ சார். ஆமா, உங்க ஃப்ரெண்டு பேரு? அறிவழகன். வர சார். டாக்டர், நான் கேக்குறேன் தப்பா நினைக்காதீங்க. உங்க சர்வீஸ்ல நீங்க அபார்ஷன் செஞ்சதே இல்லையா? சாரி சார், அந்த பாவத்தை இப்ப நான் செய்யறது இல்ல. சட்டப்படி அபார்ஷன் பண்றது தப்பு இல்ல ஆயிடுச்சு, இதுல என்ன பாவம்? அப்படி இல்ல சார், கல்யாணமாகி நிறைய குழந்தைய பெத்துக்கிட்டவங்க அபார்ஷன் பண்ணிக்கிறதால தப்பு இல்ல. கல்யாணம் ஆகாதவங்க செஞ்சாதான் அது கொலை குத்தத்துக்கு சமம். அதனாலதான் நான் இந்த முடிவுக்கு வந்தேன். நீங்க எப்படி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? ஜஸ்ட் தெரிஞ்சுக்கலாம் தான். எனக்கு வேண்டிய உங்க பொண்ணு ஒன்னு லதான்னு பேரு. லதாவா? ஆமா சார், லதாவோட தோழி ஒருத்தி இறந்துட்டே ஏமாந்து கர்ப்பம் ஆயிட்டா. லதா தான் அவளை இங்க கருக்கலப்பூசி அடைச்சிட்டு வந்தா. நான் தான் ஆப்ரேட் பண்ணேன். மறுநாளே அந்த பொண்ணு செத்துட்டா. அன்னையில இருந்து அபார்ஷன் செய்யறது இல்லைன்னு நான் சத்தியம் பண்ணிட்டேன். அப்ப நீங்க அபார்ஷன் பண்ணது லதாவுக்கு இல்லையா? அவளை பத்தி தப்பா நினைக்கிறதே ரொம்ப பாவம். ஆமா, லதாவை பத்தி திரும்ப திரும்ப கேக்குறீங்களே, நீங்க யாரு? என் பேரு ராஜேந்திரன். என் ஃப்ரெண்டு தான் லதாவை கல்யாணம் பண்ணிக்க போறான். அப்படியா? உங்க ஃப்ரெண்ட் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. லதா மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கணும்னா ரியலி ஹி இஸ் வெரி லக்கி சார். தேங்க்யூ டாக்டர். என்னோட உன்னோட காதல் கருத்தம் இதானா? இத்தனை நாளா எனக்கு தெரியாம போயிடுச்சு. பரவாயில்ல, வர. என்னங்க, நான் கட்டிக்க போறவரோட பேரை கேட்கவே இல்லையே. எனக்கு ஒண்ணும் தெரிய வேணாம். ஆனந்த், அதுதான் அவரோட பேரு. ஐயோ, சரியான மண்டு நீங்க. நான் மாமா அத்தேன்னு சொன்னதே உங்க அப்பா அம்மாவதான். அப்படியா? ஐயோ, ஆவ். Mm.
உன்னோட தண்டனை காண முடிஞ்சு இன்னைக்கு விடுதலை ஆகுற. இதுல ஒரு கையெழுத்து போடு. இதெல்லாம் எடுத்துட்டு போமா. ஏமா உன் தாலிய மறந்துட்டு போறியம்மா. ஆயிரம் போய் சொல்லி ஒரு கல்யாணத்தை நடத்துனுவாங்க. நம்ம பையன் ஆயிரம் முறை அலைய அலைஞ்சு ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறான். காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறதுல இருக்கிற சுகமே அலாதி. திருட்டு மாங்காய கடிச்சு திங்கிற மாதிரி. வாங்கண்ணா வாங்க, சரியான நேரத்துக்கு வந்துட்டீங்க. சௌக்கியமா? சௌக்கியம் தாம்மா. ஜானகி நீ சொல்லலைனாலும் நான் வராம இருந்துருவேனா? வாங்க அங்கு, நீங்க வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். உட்காருங்க. லதா, உனக்கு கல்யாண பேச்சு நடக்குதுன்னு எனக்கு முன்னமே தெரியும். ஆனா அது இவ்வளவு சீக்கிரம் நடக்கும்னு நான் நினைக்கல. எப்படி தெரிஞ்சது அங்கு? நீ மறைச்சாலும் உண்மை தெரியாம போகாதுமா. பத்து நாளைக்கு முன்னால ரகுராமன் ஒருத்தர் வந்து நீ யாரு, என்ன, எப்படிப்பட்டவ, நல்லவளா கெட்டவளான்னு விசாரிச்சாரு. அவர் ஃப்ரெண்டு தான் உன்ன கல்யாணம் பண்ணிக்க போறதா சொன்னாரு. அந்த மாப்பிள்ளை பேர் கூட ஏதோ சொன்னாரு. ஆமா, மாப்பிள்ளை எங்கம்மா? நான் பாக்கணுமே. இவர்தான் மாப்பிள்ள. ஏமா, இவரா உன்னை கட்டிக்க போற மாப்பிள்ள? ஆமா அங்கிள், ஃபேமஸ் சிங்கர் ஆனந்த். ஏன் சார், நீங்க தானே அன்னைக்கு என் வீட்டுக்கு வந்து லதாவை பத்தி விசாரிச்சீங்க? ஒரு பெரிய விருந்தே கொடுத்து. லதா, இங்க யார் வந்திருக்கா பாருமா. வாங்க டாக்டர். என்னமா, சௌக்கியமா? சௌக்கியம் டாக்டர். இஸ் மிஸ்டர் ஆனந்த், லதாவை கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ள. இவரா மாப்பிள்ள? என்ன டாக்டர், உங்களுக்கு இந்த ரகுராமன் தெரியுமா? இவர் ரகுராமன் இல்லம்மா, ராஜேந்திரன். லதா, காலாகாலத்துல ஒரு குழந்தைய பெத்துக்க, அதுவும் ஏன் நர்சிங் ஹோம்லயே பெத்துக்க. அப்பதான் உன்னை பத்தின தப்பான வதந்தி எல்லாம் மறையும். லதா பேர்ல தப்பான வதந்தியா? சாருக்கு யாரோ தப்பா நியூஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம லதாவுக்கு ஏற்கனவே ஒருத்தரோட உறவு இருந்ததாவும், ஏன் ஹாஸ்பிட்டல் தான் வந்து அபார்ஷன் செஞ்சுட்டதாவும் சொல்லியிருக்காங்க. சார் ரொம்ப ஜென்டில்மேன், நேரா என்கிட்ட வந்து சந்தேகத்தை தீர்த்துக்கிட்டாரு.
டைம் ஆயிடுது. முகூர்த்த பத்திரிக்கை எழுத ஆரம்பிக்கலாமா? நிறுத்துங்க, இந்த நிச்சயதார்த்தம் நடக்காது. பெங்களூர் போறேன் என்கிட்ட போய் சொல்லிட்டு சேலத்துக்கு போய் இவரை சந்திச்சது உண்மையா இல்லையா? கல்யாணத்துக்கு முன்னால நான் நல்லவளா கெட்டவளான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு போனீங்க இல்லையா? டாக்டர் சந்திச்சு எனக்கு அபாஷன் ஆயிடுச்சான்னு கேட்டிருக்கீங்க. இல்ல லதா, நான் என்ன சொல்றேன்னா? என்ன சொல்ல போறீங்கன்னு நான் கேக்கல, என்ன சொன்னீங்கன்னு தான் கேக்குறேன். லதா, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. மிஸ்டர் ஆனந்த், என்ன பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இவங்கள்ட்ட கேட்கணுங்கிற அவசியம் இல்லையே, நேரடியா எங்கிட்டே கேட்டிருக்கலாமே. என் கூட பழகின ஒவ்வொரு நிமிஷமும் என்ன பத்தி தெரிஞ்சுக்காதத அடுத்தவங்கிட்ட கேட்டுதான் தெரிஞ்சுக்கணும்னா யுவர் அ காவர்ட். உங்களை ரொம்ப உயர்வா நினைச்சேன், ஆனா இவ்வளவு கேவலமான சலன புத்தி படைச்சவர் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். லதா, யாரோ எழுதின முட்டை கடதாசிய நம்பி ஏமாந்துட்டேன். நல்ல காலம், அந்த லெட்டர்ல இருந்ததெல்லாம் பொய்ன்னு தெரிஞ்சு போச்சு. நீங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் இவங்க ஆமா போட்டிருந்தா என் வாழ்க்கை என்ன இருக்கும்? என்ன உதறிட்டு இன்னொருத்திய கல்யாணம் செஞ்சிருப்பீங்க இல்ல? ஆதாரம் இல்லாத ஒரு லெட்டருக்கே இவ்வளவு அசிங்கப்படுத்துறீங்களே. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இப்படி சந்தேகப்பட மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? சமயக்கார கூட பேசினாலும் இப்படிதான் தப்பா எடுத்துக்க போறீங்க. டிரைவரோட கார்ல போனாலும் நாத்த கிட்ட வந்தா சொல்ல போறீங்க. மன உறுதியே இல்லாத உங்களுக்கு கழுத்த நீட்டினா காலம் பூரா நான் தலை புனைய வேண்டியதுதான். இந்த நிமிஷத்துல நமக்குள்ள எந்த வரவும் கிடையாது. லதா, ஆத்திரப்படாதம்மா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. எனக்கு யாருடைய சமாதானமும் தேவையில்லை. என் மேல சந்தேகம் வந்ததுக்கு அப்புறம் உங்க மகனோட வாழ்க்கை நடத்த என் தன்மான இடம் கொடுக்கல. அவர் பேர்ல எனக்கு நம்பிக்கை இல்ல. எனக்கு இந்த நிச்சயதார்த்தம் வேண்டாம். தயவு பண்ணி இங்க இருந்து போயிடுங்க. கிங்கினி 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 கிங்கினி. அட, ஏன் இப்படி ஐஸ்கிரீம் விக்கிற மாதிரி கத்திக்கிட்டே வர? என்னமா பண்ண சொல்ற? எல்லாம் உன் மேல ஒரு காதல் தான். என் காதல் தெய்வத்தை மணி அடிச்சு கூப்பிடுறேன், இது தப்பா? காதலா? உன் மூஞ்சிக்கு காதல் ஒரு கேடா? இங்கதான் நீ தப்பு பண்ற. ஒரு பொண்ண ஒரு ஆண் காதலிக்கிறதுக்கு மூஞ்சி மட்டும் இருந்தா போறாது, வேற ரெண்டு விஷயங்கள் வேணும். ஒண்ணு நெஞ்சு, இன்னொன்னு முயற்சி. யோ, உன காதலன்னு சொல்லிக்கிற அளவுக்கு உனக்கு என்னையா தகுதி இருக்கு? என்ன கல்யாணம் படிக்கிறவன் நல்ல புத்திசாலியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இதுக்கு என்ன சொல்ற நீ? வேற என்ன சொல்ல முடியும்? நீ கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கிற. என்ன விட ஒரு அறிவு ஜீவி இந்த உலகத்துல ஒரு கிடைக்குமா? ஆமா, சும்மா எனக்கு அறிவு இருக்கான்னு கேட்டுட்டு இருக்கிறிய, உனக்கு அறிவு இருக்கான்னு நான் டெஸ்ட் பண்ணட்டுமா? சேலஞ்ச் சேலஞ்ச். நல்லா கவனி, உயிருக்குயிரா நேசிக்கிற ரெண்டு காதலர்கள் பிக்னிக் போயிட்டு இருந்தாங்க. திடீர்னு அந்த காதலி காதலனை பார்த்து, கண்ணே எனக்கு இமிடியட்டா ஒரு பழம் வேணும்ட்டான். பாவம், பழம் வாங்கணும்னா அந்த காதலை கிட்டத்தட்ட 10 மைல் ஓடி ஆகணும், அங்கதான் கடை இருக்குது. ஆனா அவன் தயங்கலையே. அந்த காதலிக்காக ஓடினான் ஓடினான், பழக்கடையின் வாசலுக்கே ஓடினான். ஆனா அங்க போன அப்புறம் தான் அந்த மடை எனக்கு தெரிய வந்தது. அவகிட்ட என்ன பழம் கேட்க மறந்துட்டான். யோசிச்சு பார், பழம் வாங்காம அவனால திரும்பி போக முடியாது. 10 மைல் ஓடி வந்திருக்கான். இந்த நிலைமையில அந்த காதலன் என்ன வாங்கி இருப்பான் தெரியலையே. 10 மைல் ஓடி வந்திருக்கான, மூச்சு வாங்கி இருப்பான். பாவி, என் பையன் நான் செஞ்ச தப்பையே செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். இவன் மூஞ்சி மோகர கட்டைக்கு காதல் ஒரு கேடா? இத வளர வரப்படாது, முளையிலேயே கிள்ளி எரிஞ்சிடணும். லதா, லதா, லதா. மிஸ்டர் ஆனந்த், உங்களுக்கு கொஞ்சம் கூட மரியாதை தெரியாது. நாங்கெல்லாம் மதிப்பு மரியாதையோட வாங்குறவங்க. கல்யாண வயசுல எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கிறப்போ இப்படி நின்னு லதா லதான்னு கூப்பிட்டா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? வாட் யூ வாண்ட்? லதா கூட கொஞ்சம் பேசணும். லதா உங்களோட பேச விரும்பல. ஏன் சார் வீணா தொந்தரவு பண்றீங்க? வேற எவ விட்டு கதவை தட்டுங்க, இது சம்சார் இருக்கிற வீடு. பிளீஸ், நீங்க போலாம். Thank you.
ஆனந்த், நீ எத்தனை நாளைக்கு தான்ப்பா இப்படி இருக்க போற? சந்தேகம் எனக்குள்ள இருந்த சங்கீதத்தையும் சந்தோஷத்தையும் எப்போ சாகடிச்சுமா? நீ சாப்பிடாம பட்டினி கிடக்குற, உனக்காக உங்க அப்பாவும் நானும் பச்சை தண்ணி கூட குடிக்காம வேதனைப்பட்டுகிட்டு இருக்கோம். வாப்பா. வாழ்ந்து அனுபவிச்சு நீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்பாவை காணணும்னா என்ன தவி தவிக்கிறீங்க? நீங்க கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா அப்பா என்ன துடிச்சிடறாரு? அப்படி இருக்கிறப்போ நாங்க வாழ வேண்டிய வயசுல வாழ முடியாம போயிட்டோமே. லதா பிரிஞ்சு எப்படிமா என்னால சந்தோஷமா இருக்க முடியும்? நான் செஞ்ச ஒரு சின்ன தப்பு எங்களுக்குள்ள எவ்வளவு பெரிய இடைவெளி ஏற்படுத்திருச்சு பாத்தீங்களா? வேதனைப்பட்டு ஆக போறது ஒண்ணும் இல்ல, வந்து என் கையால ஒரு பிடி சாப்பிடுப்பா. உன் கையால நான் சாப்பிட ஆசைப்படுறது ஒரே ஒரு துளி விஷம் தாமா, அதை கொடுங்க நான் சாப்பிடுறேன். லத்தாவோட வாழ்ந்த வாழ்க்கையை நினைச்சுக்கிட்டு என் கடைசி அத்தியாயத்தை சாவால முடிச்சுக்கிறமா? அப்படியெல்லாம் சொல்லாதப்பா, ஆத்திரப்பட்டுட்டாளே தவிர அவ மனசுல மட்டும் இந்த வருத்தம் இல்லாமலா போயிடும். ரெண்டு மூணு நாள்ல எல்லாம் சரியாயிடும். வாப்பா. அம்மா வா, என்ன கொஞ்சம் தனியா விட்டுருங்க ப்ளீஸ். லதா, கோபம் இருக்கிற இடத்துலதான் குணம் இருக்கும்னு சொல்லுவாங்க. உங்ககிட்ட கோபம் மட்டும்தான் இருக்கு, குணம் இல்ல. என்னமோ உனக்கு மட்டும்தான் பெரிய தலைகுனிவு ஏற்பட்ட மாதிரி நடந்துக்கிறியே, நீ செஞ்சது மட்டும் என்ன நியாயம்? ஆனந்தாவது ரகசியமா போய் உன்னை பத்தி விசாரிச்சான், ஆனா நீ நாலு பேருக்கு முன்னாடி நிச்சயதார்த்தத்தையே நிறுத்தி எல்லாரையும் தலைகுனிய வச்சிட்டியே. உன்னால அவன் மட்டும் அவமானப்படல, நம்ம குடும்பத்துக்கே கேவலம் ஆயிடுச்சு. நான் தான் தெரியாம கேக்குறேன், அவனை பார்க்க மாட்டேன்னு நீ இப்படி பிடிவாதம் பிடிக்கிறதுக்கு அவன் என்னடி அப்படி பெரிய தப்பு பண்ணிட்டான்? இந்த பாரு, நடந்ததை மறந்துட்டு அவனை பார்த்து பேசி கல்யாணத்துக்கு ஒத்துக்க, இல்லைனா இவ்வளவு அசிங்கத்துக்கு அப்புறம் உன்னை கட்டிக்க ஒருத்தன் கூட கிட்ட வர மாட்டான். பாத்தியாலதா, ஆனந்தோட திமிர யாரோ மீனான ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்க போறானா? பத்திரிகை அனுப்பிச்சிருக்கான். இத பார். சரியான நேரத்தில் இந்த பத்திரிகை வந்து அவர் எப்பேற்பட்டவர் புரிய வச்சிருச்சு. இப்ப என்ன செய்ய போற? அழுதுகிட்டு மூலையில உட்கார மாட்டேன். இப்ப நான் யாருன்னு அவருக்கு புரிய வைக்கணும். எந்த முகூர்த்தத்துல இந்த ஆனந்துக்கு கல்யாணம் இந்த பத்திரிகையில எழுதி இருக்கோ அதே முகூர்த்தத்துல என் கல்யாணமும் நடக்கணும். லதா அண்ணா, என்ன கட்டிக்க போறவன் யாரா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா என் மேல சந்தேகப்படக்கூடாது. அவனுக்கு அழகலனாலும் பரவாயில்ல, நீயா பாத்து யார கட்டிக்க சொல்றியோ அவனை நான் கட்டிக்கிறேன். இந்த முடிவுல இருந்து மாற மாட்டியே? நிச்சயமா இல்ல, ஆனா ஒரு கண்டிஷன், என் கல்யாண பத்திரிகைய இந்த மாதிரி சாதாரணமா பிரிண்ட் பண்ண கூடாது. பெரிய பெரிய போஸ்டர்ஸ் அடிச்சு அந்த ஆனந்தோட வீட்டுக்கு முன்னால உள்ள செவரு பூரா ஒட்டணும். கல்யாணத்துக்கு முன்னால நான் நல்லவளா கெட்டவளான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு போனீங்க இல்லையா? மன உறுதியே இல்லாத உங்களுக்கு கழுத்த நீட்டினா காலம் பூரா நான் தலை புனைய வேண்டியதுதான். அம்மா, அத பாத்தீங்களா? அந்த போஸ்டர் பாத்தியம்மா?
என்னமா பேசாம இருக்கீங்க? ஆனந்த், ஒரு பொண்ணுக்கு இவ்வளவு நெஞ்செழுத்தம் கூடாது. அம்மா, அவளை ஒரு தடவை பார்த்து பேசினீன்னா கண்டிப்பா மனசு மாறிடுவா, எனக்கு நம்பிக்கை இருக்கு. தயவு செய்து எனக்காக போய் லதாவை பார்த்துடுவா பிளீஸ். உன்னை கையெடுத்து கும்பிடுறம்மா, உங்க காலில் வேணாம். போயிட்டு வரப்பா, உனக்காக நான் போய் அவளை கேட்டுட்டு வரேன். வணக்கம், வாங்க உட்காருங்க. நீங்க கொஞ்சம் உங்க மகளுக்கு எடுத்து சொல்லக்கூடாதா? சொல்லாம இல்ல, சொன்ன. அவ என்ன சொன்னா? உடஞ்சது இனி ஒட்டாதுன்னு சொல்லிட்டா. என் புள்ள ஏதோ தெரியாம செஞ்சிட்டான், அதுக்காக இப்படி தண்டிக்கிறது நியாயமா? மன்னிப்பு கேட்க வந்தவன தயவு தாட்சண்யம் இல்லாம லதா பார்க்க மறுத்துட்டாளாமே. அவனுக்காக நான் உங்க பொண்ணு கால விழ தயாரா இருக்கேன். எப்படியாவது அவங்கள ஒண்ணு சேர்த்து வைங்கம்மா. லதாவோட கல்யாண பத்திரிகையை பார்த்ததும் ஆனந்த் இடிஞ்சு போயிட்டான். நாலு நாள் அவன் எதுவுமே சாப்பிடல, இப்ப கூட ஒண்ணு குடிமுழுகி போயிடல. அவளை கொஞ்சம் மனச மாத்திக்க சொல்லுங்க. என் மகனுக்காக மடிப்பிச்ச கேக்குறேம்மா. உங்க மகனுக்காக நான் அவகிட்ட பேசாத நாளே கிடையாது. ஆனா அவ பேசுற பேச்சு எனக்கே மனக்கஷ்டமா இருக்கு. ஏமா, எந்த மதத்தை வச்சுட்டு இங்க வந்திருக்கீங்க? இத பாத்தீங்களா? எங்க பிள்ளைக்கு இன்னும் கல்யாணமே நிச்சயம் படலையே. இதுக்கும் எங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. இந்த பத்திரிகை உங்களுக்கு யார் அனுப்பிச்சாங்க? என் தங்கச்சியை பத்தி யாரார்ட்டையும் போய் கேக்குறது? உண்மை தெரிஞ்சவன மன்னிப்பு கேட்க வேண்டியது. இப்ப என்னடானா, உங்க மகனோட கல்யாண பத்திரிகை அனுப்பி வச்சுட்டு லதாவுக்கு கல்யாணம் தெரிஞ்ச உடனே அந்த பத்திரிகை நாங்க அடிக்கலன்னு போய் சொல்லி மழுப்புறது? ஏமா, லதா மாதிரி உங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்து அவ வாழ்க்கையில இதெல்லாம் நடந்திருந்தா உங்களால அதை தாங்கிக்க முடியுமா? இவ்வளவெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் என் தங்கச்சி மனசு மாறி இப்பதான் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கா? அத கெடுத்துறாதீங்க. போங்கம்மா போங்க. தெரியாம சாப்பிடு, சொல்றேன். அம்மா, நான் சாப்பிட்டேன், இப்ப சொல்லு. நாலஞ்சு நாளா நீ சாப்பிடவே இல்லை. நீ எவ்வளவு சாப்பிடுவேன்னு எனக்கு தெரியும். இன்னும் கொஞ்சம் சாப்பிடு, நான் அப்புறம் சொல்றேன். என்ன மணி? அம்மா சாப்பிட்டாச்சு, இப்ப சொல்லு. போய் கை கழு. என்னமா சொன்ன? அதான் கை கழுவிட சொன்னப்பா. என்னமா சொல்ற?
என்னமா இது? எனக்கே தெரியாம எனக்கு கல்யாணம் யாருமா பத்திரிக்கை அடிச்சிருக்காங்க. எனக்கும் இதுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. யாரோ என் வாழ்க்கையை வளையறாங்க. அது மனுஷனா தெய்வமானு தான் தெரியல. ராமச்சந்திரமூர்த்தி அதாவது ராம யாரோ ஒருத்த சீதையோட கற்பு மேல சந்தேகப்பட்டாங்கிறதுக்காக அவளை காட்டு காமிச்சாராம். எதுக்காக? மத்தவங்களோட சந்தேகத்தை தெளிவுபடுத்துறதுக்காக. அப்ப பிரிஞ்ச அந்த ஜோடி கடைசி வரைக்கும் சேரவே இல்ல. என்ன புரிஞ்சதுக்கு அப்புறமும் எதுக்காக என்ன பத்தி மத்தவங்கள்ட்ட கேட்கணும்? அத தாங்கிட்டு நான் சும்மா இருக்கணுமா? எனக்கு தன்மானம் ஜாஸ்தி. இதுக்கு பேர் தன்மானம் இல்லடி, அவமானம். நீ ஆனந்த காதலிக்கிறப்போ என்ன நடுவுல வச்சு எப்படி எல்லாம் விளையாடின, என்னெல்லாம் டெஸ்ட் வச்ச, அப்ப நானும் அவரும் உன்னை டீஸ் பண்ணுமா இல்ல உன்ன மாதிரி அவசரப்பட்டு தூக்கி எறிஞ்சிட்டமா? நான் போய் நாலு பேர்கிட்ட ஆனந்த் எப்படிப்பட்டவர் கேக்கலையே. உலவாய மூடினாலும் ஊர்வாய மூட முடியாதுன்னு ஒரு பழமொழி இருக்கு தெரியுமா? யாரோ கிளப்பி விட்ட பொருளையை நம்பி மனசுக்குள்ளே புழுங்காம ஆனந்த் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதுல என்ன தப்பு? ஒருவேளை அதே லெட்டர் உன் கல்யாணத்துக்கு அப்புறம் வந்திருந்தா நீ என்ன செஞ்சிருப்ப? என்ன நம்புங்க நம்புங்கன்னு கதறி இருப்ப. ஆனந்த் நம்பலன்னா தூக்கு போட்டுட்டு செத்திருப்ப இல்ல? இப்ப வந்து உங்ககிட்ட நியாயம் பேசுறேன் பாரு, என் புத்திய செருப்பால அடிக்கணும். ஆனந்தோட உன்னை சேர்த்து பார்த்த கண்ணால வேற ஒருத்தரோட நீ சேர்ந்து இருக்கிறத பாக்குறப்போ என் மனசு கேக்கல. அதனாலதான் இவ்வளவு பேசிட்டேன். இத பாருடி, மணவரையில எல்லாரும் உன் தலையில அச்சத போட்டாங்க, ஆனா நீ மண்ணையே வாரி போட்டுக்கிட்ட. ஐ அம் சாரி, நான் வரேன். மனோ, உன்கிட்ட கத்துக்க வேண்டியது நிறைய இருக்குப்பா. நீ மட்டும் அரசியல் இருந்து வச்சுக்க, பெரிய அரசியல்வாதியா இருப்ப. முதல்ல ஒரு மொட்டை கடுதாசி அனுப்பி ஆனந்த குழப்பன, அதையே வச்சு லதா நிச்சயதார்த்தத்தை உடைச்சிட்ட. அவனுக்கே தெரியாம அவன் கல்யாண பத்திரிகை பிரிண்ட் பண்ணி லதா மனசையும் நிமிஷத்துல மாத்திட்ட. யூ ஆர் சூப்பர் இன்டெலிஜென்ட் பா. எல்லாத்துலயும் நீ எனக்கு பக்கபலமா இருந்ததுனாலதான் என்னால் இதையெல்லாம் சாதிக்க முடிச்சது. இந்த சந்தோஷமான நேரத்துல உனக்கு ஒரு சந்தோஷமான பரிசு தரப்போறேன். இன்னையிலிருந்து உன்னை என் கம்பெனியில பார்ட்னரா சேர்த்துக்கிறேன். தங்கச்சி லைஃப் பார்ட்னர், அண்ணன் பிசினஸ் பார்ட்னர். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். மஞ்சம் ஒன்று பொண்ணுக்கு பொன்னான நெஞ்சம் இன்று. பூவுக்கு பூவாலே மஞ்சம் ஒன்று பொண்ணுக்கு பொன்னான நெஞ்சம் இன்று. கலங்குதே மயங்குதே காதல் வாடுதே. பூவுக்கு பூவாலே மஞ்சம் ஒன்று பொண்ணுக்கு பொன்னான நெஞ்சம் இன்று. Thank you.
காண வேண்டும் தேவியை, கேட்க வேண்டும் கேள்வியை. தேகம் எங்கும் மேவி நின்று ஓடுகின்ற ஜீவனும் வேறு வேறு பாதை தேடி விலகியின்று போகுதே. பூவிட்டு பூந்தென்றல் போகுமோ, பெண்ணுள்ளம் என் கண்ணீர் காணுமோ? பூவிட்டு பூந்தென்றல் போகுமோ, பெண்ணுள்ளம் என் கண்ணீர் காணுமோ? பொழுதும் விடியமோ, பூவுக்கு பூவாலே மஞ்சம் உண்டு, பொண்ணுக்கு பொன்னாக நெஞ்சம் இன்று. மஞ்சம் உண்டு, பொங்கக்கு பொன்னால நெஞ்சம் இன்று. பூவுக்கு பூவாலி மஞ்சம் உண்டு, பொங்கக்கு பொன்னால நெஞ்சம் இன்று. கலங்குதே மயங்குதே காதல் வாடுதே. பூவுக்கு பூவாலி மஞ்சம் உண்டு, பொங்கக்கு பொன்னால நெஞ்சம் இன்று. ஏதோ மன அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கு, கண்டிப்பா 10 நாள் ரெஸ்ட் எடுக்கணும். உணர்ச்சி வசப்படாம பாத்துக்கங்க. இந்தாங்க இந்த மருந்தை வாங்கி கொடுங்க, சீக்கிரமாவே குணமாயிடும். வர்றேன். லதா இங்க இருந்தா மறுபடியும் இதே மாதிரி நடக்கலாம். அதனால ஒரு சேஞ்சுக்காக ஊட்டி கூட்டு போலான்னு நினைக்கிறேன். என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? முதல்ல நான் மனுஷன்,
அதுக்கப்புறம் தான் புருஷங்கிற உறவு. லதா பூர்ணமா குணமானதுக்கு அப்புறம் தான் மனைவிங்கிற பந்தம், முதலிரவுங்கிற சடங்கு. போதுங்களா? தெரியுமே, நான் காதலிக்கிற பாலாஜி. ஐயோ, இப்படி சொல்லித்தாமா என் பொண்ணு தான் வாழ்க்கைய பாழாக்கிக்கிட்டா? என்ன சார் சொல்றீங்க? அம்மா கிங்கணி, இந்த பாலாஜி இருக்கானே, இவ ஒரு பொறுக்கி, ஸ்திரீ லோலன், ஜகதர பிரதாபன், பல பொண்ணுங்க இவனை நம்பி ஏமாந்து போயிருக்காங்க. இத பாத்தியா, இந்த பொண்ணு எப்படி இருக்கா? நல்லா இருக்கா? இல்ல சொன்னா நீ நம்ப மாட்டேன், இவதான் என் பொண்ணு. அந்த பேமானி பாலாஜியோட நெருக்கமா பழகினான். பயத்துல 4 மாசம் அவன் ஏமாத்திட்டு ஓடிட்டான். வெளியே தெரிஞ்சா வெக்கக்கேடு, கர்ப்பத்தை எப்படியாவது கலைக்கணும்னு பொண்ண கூட்டிக்கிட்டு புத்தூருக்கு போனேன். அங்க போய் பார்த்தா ஒரு பெரிய கியூவே இருந்துச்சு. இந்த மூதேவி பாலாஜியுடைய போட்டோ தான் எல்லா கையிலயும் இருந்துச்சு. இந்த பொண்ணுங்களுக்கெல்லாம் ஏற்பட்ட கதி உனக்கு ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் தகப்ப ஸ்தானத்துல இருந்து இதையெல்லாம் உனக்கு சொல்றேன். கேட்கறதும் விடுறதும் ஓ இஷ்டம். அதுக்கு மேல ஆண்டவன் விட்ட வழி, இந்த போட்டோவெல்லாம் கொடு, இன்னும் 4 இடத்துல கொண்டு போய் காட்டணும். உன் போட்டோலயும் ஒண்ணு இருந்தா கொடு, இந்த ஆல்பத்துல சேர்த்துக்கிறேன். மரம்மா. ஏன் ஆனந்த் இப்படி ஆயிட்டீங்க? இந்த நிலைமை உங்களுக்கு தேவையா? நீங்க அவளை நினைக்கிற அளவுக்கு அவ உங்களை நினைக்கலையே, அப்புறம் இப்படி குடிச்சு உங்களையே நீங்க அழிச்சுக்கிறீங்க. நினைக்க தெரிஞ்ச என்னால அவளை மறக்க முடியல, மறக்க துணிஞ்ச அவளால என்ன நினைக்க முடியல. அவ எப்படி எல்லாத்தையும் மறந்துட்டு வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழறாளோ, அதே மாதிரி நீங்களும் இன்னொருத்திய கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கலாம் இல்லையா? ஏ, உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? கீதா, என் மனசுக்குள்ளே இருக்கிற லதாவுக்கு நான் துரோகம் பண்ண வரும்ல. அந்த லதாங்கிற வட்டத்துக்குள்ள வாழ்ந்த என்னால அதை விட்டு வெளியே வர முடியல. கீதா, எனக்காக ஒரு உதவி செய்வியா? லதாவே, ஒரே ஒரு தடவை பார்க்கணும் ப்ளீஸ். அவளை நல்லா புரிஞ்சிருந்தும் அவன் மேல சந்தேகப்பட்டது தப்புன்னு சொல்லி அவகிட்ட மன்னிப்பு கேட்கணும். என்ன மனப்பூர்வமா மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும், அந்த சந்தோஷத்திலே விஷத்தை குடிச்சிட்டு உயிரை விட்டுருவேன். கீதா, நான் லதாவை பார்க்கறதுக்கு உதவி செய்வியா? அவ இப்ப ஊர்ல இல்ல, புருஷனோட ஊட்டிக்கு போயிருக்கா, வந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம். Thank you.
எங்க இப்படி திடீர்னு? Just for a change. Friends, உங்களுக்கு இப்போ ஆச்சரியமும் சந்தோஷமும் கலந்த செய்தி ஒன்று சொல்ல போறேன். The great singer ஆனந்த் இப்போ நமக்காக பாடுவார்.
தம்பி இங்க வா. மிஸ்டர் ஆனந்த் உள்ள இருக்காருல்ல? ஆமா. அவர்ட்ட இந்த லெட்டர் கொடுத்து லதா அந்த அட்ரஸ்க்கு வர சொன்னாங்க சொல்லிறியா? ஓகே சரிங்க. சார் லதா உங்ககிட்ட இந்த சீட்டை கொடுத்து இந்த அட்ரஸ்க்கு வர சொன்னாங்க. யார பார்க்கணும்? லதா இருக்கங்களா? அவங்களே தான் இப்ப பார்க்க முடியாது. அவங்க தான் என்ன வர சொன்னாங்க. சொன்னா கேட்க மாட்டே. போயா போயா. ஏமா தள்ளற சர்தா போயா. ஏய் மிஸ்டர் வாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு. நான் எதுக்கு வரணும்? நீங்க தானே மிஸ்டர் ஆனந்த்? எஸ். நீங்க கலாட்டா பண்றதா எங்களுக்கு போன் வந்திருக்கு. இந்த வீட்ல இருக்க லதா தான் என்ன வர சொன்னாங்க. சாரி மிஸ்டர் ஆனந்த், எங்களுக்கு வந்த இன்ஃபர்மேஷன் வேற. நீங்க அடிக்கடி லதாவை தொந்தரவு பண்றதாகவும் அதனால நீங்க ஊட்டிக்கு வந்ததாகவும் எங்களுக்கு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்திருக்காங்க. நோ நோ, இதெல்லாம் போய். இல்லைங்க மிஸ்டர் ஆனந்த், கம்ப்ளைண்ட் கொடுத்ததே லதா தான். வாங்க ஸ்டேஷனுக்கு. என்ன சத்தம்? யாரோ திருட்டு போய் உள்ள நிலைய பார்த்தான். வாட்ச்மேனுக்கு அவனுக்கு தகராறு வந்துருச்சு. அதான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ண அவன் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போறாங்க. நீ போய் உள்ள தூங்குமா? ஐயே, நாலு நாளா நை நை நைன்னு ஒரே தொல்லை. யார் அவன்? அவன் இவன் என்ற ஏக வச்சனம் வேண்டாம். பிரபல வயலின் வித்வான், ரேடியோல ரெகுலரா வாசிக்கிறவர், பீகாரில் வெள்ளம் இருந்து பெரிய மனுஷன் சாவு வரைக்கும் இவர் தான் வாசிக்கிறது. இங்க யார் ராசத்தார்? என் காதலியே சாகரிஸ்டியே, இனிமே வாழ்க்கையில சந்தோஷமே இருக்க கூடாது. எங்கும் சோகம், எதிலும் சோகம். அதனால்தான் மாசம் 500 ரூபாய் சம்பளத்துல இவரை கூடவே வச்சிருக்கிறேன். 500 ரூபாயா? அது நீ தான் கொடுக்க போற. அப்படியா? கூட 50 ரூபாய் போட்டு தரேன். உன்னை பெத்த சோகத்துக்கு சேர்த்து வாசிக்க சொல்லு. காதல்ல தோல்வியா? மூஞ்சி மோர கட்டைய பாரு. அங்க அந்த ஆனந்தோட காதலை ஆதரிச்சு ஜால்ரா தட்டுற, ஆனா இங்க 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 இந்த பாலாஜியோட காதலியே அழிக்கிறியே. அறிவு கட்டவனே, பெரிய இடத்தை ஆதரிச்சா கௌரவம் கிடைக்கும், உன்னை ஆதரிச்சா அவமானம் தான் கிடைக்கும். நீ மட்டும் எப்படி? எங்க அம்மா எப்படி கட்டிக்கிட்ட? ஜாதகம் பார்த்தா கட்டிக்கிட்ட? காதலிச்சு தானே கல்யாணம் பண்ணிக்கிட்ட? நல்ல கேள்வியை கேட்டிருக்க, நல்ல எஃபெக்ட் கூடயா? ஓஹோ, பிளாஷ்பேக்கு வரிய சொல்றேன். ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால மூதேவி 25 தடவை இழுக்க போறிய, நினைவுக்கு வந்துடுச்சு, போதும் நிறுத்திக்க. உங்க அம்மா லூசி காப்பர்ஃபீல்ட நான் காதலிச்சது உண்மைதான். காதலிக்கும் போது கிளிகிழிப்பா தான் இருந்துச்சு, ஆனா கல்யாணம்னு வரும்போது பல ப்ராப்ளம் வந்துடுச்சு. தாலி கட்ட நான் கழுத்தை நீட்டுன்னு அவ விரல நீட்டினா, தாலியா மோதரமா, கூற புடவையா கவுனா, சர்ச்சா கோவிலா, மந்திரமா ஜபமா, இப்படி பல குழப்பம் இருந்துச்சு. திங்கற தீனியிலேந்து பண்ற தேவசம் வரைக்கும் ஒரே எடஞ்ச. இது மறத்தலாம். உன் வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் என் வாழ்க்கையில நடக்கும்ன்றது என்ன நிச்சயம்? நடக்குமோ நடக்காதோ, ரிஸ்க் எடுக்க நான் தயாரா இல்ல. ஆக மொத்தம் கல்யாணம் அம்பேல். இந்த கல்யாணத்தை நான் நடத்தி காட்டுறேன். நான் உன்னை பெத்த அப்பன்டா, நடக்க விட்டுருவேனா? நான் அப்பனுக்கு அப்ப. இந்த கல்யாணம் நடக்க தான் போகுது, நீ என்ன பார்த்து அப்பான்னு கதறத்தான் போற. செல்விசி பாப்பமா? சேலஞ்ச சவால அக்செப்டட், ஒத்துக்கிறேன். ஓகே சரி, பிளடி ஃபூல், போறேன். இனிமே ஒரு நிமிஷம் இந்த வீட்டுல நான் தங்க போறது இல்ல. கல்யாணத்தை சத்திரத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் இன்விடேஷனோட வந்து மீட் பண்றேன். வரேன். அண்ணே, கொஞ்சம் அதை இப்படி கொடுக்குறீங்களா? ஓரா பழகிட்டு வேண்டான்னு உதறினேன். அது உன் சுபாவம் நினைச்சேன். ஆனா பழி வாங்குற குணம் உனக்கு இருக்குங்கிறது ஆனந்த் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது. உன்னை காதலிச்ச குற்றத்துக்காக இவ்வளவு பெரிய தண்டனையா?
அவருக்காக எத்தனையோ நாள் ஜன்னல் கம்பியை பிடிச்சுக்கிட்டு வரமாட்டாரான் ஏங்கினியே, அதை மறந்துட்டு அவரையே கம்பி என்ன வச்சுட்டியே. கீதா, சந்தேகப்பட்டு உன்னை பத்தி விசாரிச்சது தப்புன்னு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வந்த மனுஷன வீட்டுக்குள்ள வந்து பிளாக்மெயில் பண்றாரு, கொலை மிரட்டல் செய்யறாருன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து அவரை கம்பிக்கு பின்னால் நிக்க வச்சுட்டியடி. ஆனந்த் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து அரெஸ்ட் பண்ண வச்சுனா என்ன சொல்ற? ஊட்டியில நடந்ததை சொல்றேன், செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிறியா? ஷட் அப். ஊட்டியில என் வீட்டுக்கு ஆனந்த் வந்தது எனக்கு தெரியாது, நான் அவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்? அப்படின்னா நீ ஊட்டியில ஆனந்த பாக்கவே இல்லையா? ஆனந்த் ஊட்டிக்கு வந்தது எனக்கு தெரியும், ஆனா வீட்டுக்கு வந்தாரான்னு என்ன அங்க சத்தம்? யாரோ திருட்டு போய் உள்ள நுழைய பார்த்தான், வாட்ச்மேனுக்கு அவனுக்கு தகராறு வந்துருச்சு, அதான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ண அவன் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போறாங்க. ஆனந்த் உங்க வீட்டுக்கு வந்தாருன்னு ஏன் உன் புருஷன் உங்ககிட்ட சொல்லாம மறைக்கணும்? இத வச்சு பாக்குறப்போ நீ ஆனந்த காதலிக்கிறேன்னு தெரிஞ்சிருந்தும் எதுக்காக அந்த மனோகர் உன் வீட்டையும் சுத்தி சுத்தி வந்தாரு? எந்த ஆதாயமும் இல்லாம உங்க அண்ணன் சூரிக்கு இவ்வளவு பெரிய வாழ்க்கையை எதுக்கு மனோகர் தரணும்? ஆனந்துக்கு மொட்டக்கடதாசி அனுப்பினதும் நிச்சயதார்த்த நேரத்துக்கு அவங்கள வரவழைச்சதும் ஏன் உன் புருஷனா இருக்க கூடாது? கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஆனந்துக்கே தெரியாம அவரோட போலி கல்யாண பத்திரிக்கை எப்படி உனக்கு மட்டும் வந்துச்சு? அதையும் உங்க அண்ணன் சூரி கொண்டு வந்து கொடுத்தாரு, போஸ்ட்மேன் தரலையே. இன்னொன்னு சொல்றேன் கேளு, பத்திரிகையில இருந்த தேதியில ஆனந்துக்கு கல்யாணம் நடந்துச்சான்னு ஒரு தடவையாவது விசாரிச்சு பாத்தியா? யாரு எப்படி பிளான் பண்ணிருந்தா இந்த உள்கை நாடகம் நடந்திருக்கும்னு புரியும். உன் குடும்பத்தோட பொருளாதார நிலைமை, உங்க அண்ணனோட பேராசை, உன்னோட அவசர புத்தி, ஆனந்தோட இலகிய மனசு, இதையெல்லாம் துல்லியமா எடை போட்டு செஸ் கோயின்ஸ் நகத்துற மாதிரி தன் திட்டத்தை நிறைவேற்றிக்கிட்ட நபர் வேற யாரும் இல்ல மிஸ்டர் மனோகர். அன்பார்ச்சுனேட்லி ஓம் புருஷன். டேய், இன்ஜின்ல என்னடா ப்ராப்ளம்? என்னப்பா அது இன்ஜினுக்குள்ள ஏதோ 10-15 பாம்பு படுத்துற மாதிரி ஒரே வயர், எனக்கு ஒண்ணுமே புரியல, யாராவது மெக்கானிக் கூப்பிடணும். ஏய் தம்பி, இங்க வா, இங்க வா. நீ நீ என்ன பண்ற? இந்த இன்ஜின்குள்ள பூந்து அங்க என்னன்னு பாரு. என்ன நம்ம ஆனந்தானே? ஆனந்தமே வந்திருக்கு, ஆனந்தமே வந்திருக்கு, ஆனந்தமே வந்திருக்கு. ஆனந்த தம்பி, சாமி கண்ணே பெருமாள், வா 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 வா, சும்மா சத்தம் போடாதீங்க, சும்மா இருங்க, சும்மா இருங்கப்பா. ஆனந்த் சார், எங்க பேட்டையில 10 ஜோடிகளுக்கு இலவசமா திருமணம் நடத்துறோம். வந்தது வந்தீங்க, உங்க தலைமையில நடத்தி கொடுத்துருங்க. நானும் சாதாரணமா இந்த மாதிரி ஃபங்க்ஷன் எல்லாம் கலந்துக்கிறது இல்ல. உன்ன யாரையா கூப்பிட்டது? தம்பி, நீங்க வந்து கொஞ்சம் தலைமை தாங்கி வாழ்த்தணும், உங்களுக்கு புண்ணியமா போகுது. வாங்க வாங்க, நானும் வரம்பா. என்ன குடுத்துறியா? தம்பிக்கு தங்கமான மனசு, என்னதான் இருந்தாலும் கல்யாண காரியமாச்சு, என்ன மாப்பிளைய புத்து வச்சிருக்கிற காரியத்தை. மகாஜனங்களே, இந்த அம்பேத்கர் நகரம் புண்ணியம் பண்ணி இருக்குது, எதிர்பாராத விதமா நம்ம ஏரியாவுக்கு ஒருத்தர் வந்துகிறாரு. யாரு? நம்ம அண்ணன் ஆனந்த். அவரு இந்த ஏழை ஜோடிக்கெல்லாம் தாலி எடுத்து கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சு ஆசீர்வாதம் பண்ணுவாரு. அவர் இவங்களெல்லாம் வாழ்த்தணும்னு நம்ம பேட்டை சார்பா நான் வேண்டிக்கிறேன். தலைவா, வாங்க தலைவா. எடடடா, என்னடா என்ன கம்பீரம்! ஆஹா, ஏய் கும்பிடுங்க கூடாடே. இது ஜெயப்படி ஜெயராமனோட மவன், நம்ம வெட்டூர்வா வெங்கட்டோட கூத்தியா, சி கொழுந்தியா. இது டெல்லி பாபு, குபீர் குட்டப்பனோட தங்கச்சி. இது கடிகலிங்கத்தோட கடைசி பொண்ணு. இது பரட்டை. டே மாப்பிள்ளைங்களா, பார்த்து கட்டுங்கடா, மாத்தி கட்டிட போறீங்க. ஏய் அடிங்கடா மோலத்தை. லதா, கடவுள் புண்ணியத்துல நம்ம கல்யாணம் மட்டும் நல்லபடியா நடந்துட்டா என்ன பண்ண போறீங்க? ஊர்ல உள்ள பிள்ளையர்க்கெல்லாம் 1000 தேங்காய் உடைக்க போறீங்களா? அதெல்லாம் இல்ல, 20 ஏழை ஜோடிங்களுக்கு ஏ செலவுலயே கல்யாணம் பண்ணி வைக்கிறதா முடிவு பண்ணிருக்கேன். தலைவா, இந்த சந்தோஷமா நேரத்துல ஒரு பாட்டு நீங்க பாடுறீங்க. உங்க பாட்டு நாங்க தியேட்டர்ல கேட்கணும்னா ஒரு டிக்கெட்டோட விலை எங்க ஒரு வாரத்து சம்பளம். அதனால நீங்க பாடுறீங்க, பாடுறீங்க. இத பாருங்கடா, கல்யாணம் மட்டும்தான் இலவசம், இந்த மேடை மாலை எல்லாம் வாடகை வாங்கி வந்தது, போகும்போது கம்முனு போடாதீங்க, மொய் ஆயிட்டு போங்க. ஆ
ஒல ஒல குடிசையில கொஞ்சி கொஞ்சி விளையாடுங்க, கஞ்சி கஞ்சி கவலை இல்ல, மிஞ்சி மிஞ்சி உறவாடுங்க. துன்பத்தில இன்பம் உண்டு, அந்த இன்பங்களை நீ கண்டு பின்னால போல குடிசையில கொஞ்சி கொஞ்சி விளையாடுங்க, கஞ்சி கஞ்சி கவலை இல்ல, மிஞ்சி மிஞ்சி உறவாடுங்க. நல்லதொரு நாளானே, கண்ணால ஜாட சொல்லி கையோட சேர்ந்தது, காலம் இனி தேர்ந்தானே. மச்சானா வச்சிக்கடி மார் மேலதான், மெச்சாமா வச்சிக்கடி ஊர் மேலதான், மச்சானா வச்சிக்கடி மார் மேலதான், மெச்சாமா வச்சிக்கடி ஊர் மேலதான். கொண்டாட்டி ஆனா தான் கொண்டாட்டம் கும்மாளம், இப்போதும் எப்போதுதான். யம்மா யம்மா போல 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 குடிசையில் கொஞ்சி கொஞ்சி விளையாடுங்க, போல போல குடிசையில் என்னடா பாட்டு, பாட்டை விட்டு விட்டு ஒழுங்கா பந்திய வையுங்கடா. தண்ணி அடிச்சா பந்திய வையுங்க, பந்திய வையுங்க, பந்திய வையுங்கடா. பரதேசி பசங்களா பொருடா, அந்த பாட்டை கேட்டுட்டு அப்புறமா கட்டிலுக்கு மேலாக எப்போதும் விட்டு விட்டு வெள்ளாம போடுங்க, கண்ணு வைக்க போறாங்க. பூமி இடம் கொடுத்தா போதாதம்மா, சாமி வாரம் கொடுக்கும் தாராளமா. பூமி இடம் கொடுத்தா போதாதம்மா, சாமி வாரம் கொடுக்கும் தாராளமா. முப்போகம் இப்போது நீ போடு தப்பாது, அப்பாவாக போற. எப்பா எப்பா போல 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 குடிசையில் கொஞ்சி கொஞ்சி விளையாடுங்க, கஞ்சி கஞ்சி கவலை இல்ல, மிஞ்சி மிஞ்சி உறவாடுங்க. துன்பத்தில இன்பம் உண்டு, அந்த இன்பங்களை நீ கண்டு பின்னல போல குடிசையில கொஞ்சி கொஞ்சி விளையாடுங்க, கஞ்சி கவலை இல்ல, மிஞ்சி மிஞ்சி உறவாடுங்க. நடந்த குழப்பத்துக்கெல்லாம் அவ புருஷ மனோகர் தான் காரணம்னு லதாவுக்கு புரிஞ்சு போச்சு. இப்ப உங்களை சந்திச்சு மன்னிப்பு கேட்கணும்னு துடிக்கிறா. அப்படியா? தேங்க்யூ கீதா. நான் நிரபராதையும் லதாவுக்கு புரிய வச்சா போதும். வழக்கமா நாங்க ரெண்டு பேரும் சந்திக்கிற இடத்துக்கு சாயந்தரம் வர சொல்லு. இப்பவே போன் பண்ணு. ஓகே. ஹலோ, நான் கீதா பேசுறேன். கீதா, ஒன் மினிட், அவர் எங்க இருக்காருன்னு பார்த்துட்டு வரேன். சொல்லு. ஆ, 5:30 மணிக்கா? சரி, எனக்கு அந்த இடம் தெரியும், கண்டிப்பா வந்துடுறேன்.
கீதா ஆனந்த் கிட்ட சொல்லிடு. நீ மறக்காம கட்டாயமா வந்துடணும். ஆனந்த், நான் அவளோட பேசினேன், உங்களை நிச்சயமா சந்திக்கிறேன்னு சொன்னா. தேங்க் யூ கீதா. மனோகருக்கு இது நான் உங்களுக்கு எழுதும் கடைசி கடிதம். கழுத்தை உங்களுக்கும் கருத்தை அவருக்கும் கொடுத்துவிட்டு மனைவி என்ற போலி முகமூடியுடன் உங்களுடன் நான் வாழ விரும்பவில்லை. எனக்காக ஏங்கி தவித்த ஆனந்திடம் எனது தவறுக்கு மனப்பூர்வமாக மன்னிப்பை கேட்டு பெறுவதற்கு போய்கொண்டிருக்கிறேன். புறப்படுவதற்கு முன் உங்களிடம் இந்த கடிதம் மூலம் மன்னிப்பு கேட்கிறேன். கண்ணீரால் கிடைக்காத பிராயச்சித்தம் அவர் காலடியில் என் மரணத்தின் மூலம் நிச்சயமாக கிடைக்கும் என்று நம்புகின்றேன். என்னுடைய மரணத்திற்கு யாரும் பொறுப்பல்ல, நானே பொறுப்பு. லதா. ஏன் எல்லாரும் அப்படி பாக்குறீங்க? ஒண்ணு இல்லப்பா, இப்படி மாறமாட்டியான்னு ஏங்கிக்கிட்டு இருந்தோம். இவ்வளவு சந்தோஷமா இருக்கியே, காரணத்தை சொன்னா நாங்களும் சந்தோஷப்படுறோம். உன்னை இப்படி சிரிச்ச முகத்தோட பார்த்து எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா? டேரி, இனிமே நான் எப்பவுமே சந்தோஷமா இருப்பேன். எப்ப நீ இப்படி மாறிட்டியோ, இனிமே இந்த வீடே கலகலப்பா இருக்கும்டா. தேங்க்யூ டேர். அம்மா, இனிமே என்னை பத்த கவலையே உனக்கு இருக்க கூடாது. ஓகே. என்ன ஸ்டைலா போறான் பாத்தியா, அவன் அப்பனையே கொண்டு வந்திருக்கான். லதா எங்க போறேன்னு கேட்டா அது அபசகுணம். புருஷன் சொல்லாம போனா அது அநாகரிகம். பிள்ளையார் கோயிலுக்கு போறேன். பிள்ளையார் கோயிலுக்கா? நான் அவரோட பக்தனாச்சே. ஒன்னு செய்வோமா, ரெண்டு பேரும் சேர்ந்து போவோம். கமான். அர்ச்சனை யார் பேருக்கு பண்ணணும்? ஆனந்த். ஓமக்ரதுண்ட மகாகாய சூரிய கோழி சமப்பிரபா விக்ரம் பிரம்மனாய் மகாபத்தே நமஹ. ஓம் விநாயகாய நமஹ. ராஜாய நமஹ. துர்பகனாய நமஹ. ஏகாய நமஹ. ஏகாந்தாய நமஹ. ஏகபுத்திராய நமஹ. அபிராய நமஹ. அபிராஜாய நமஹ. நம்போதராய நமஹ. மனோகர், மனோகர், மிஸ்டர் மனோகர்.
வாங்க சார், நேரங்கட்ட நேரத்துல வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? என் பையன் ஆனந்த் யாரோ கத்தியால குத்திட்டாங்க, ரொம்ப அவசரமான நிலைமையில இருக்கு. தப்பான விலாசத்துக்கு வந்திருக்கீங்க, இது போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டிய விஷயம் சார். மிஸ்டர் மனோகர், என் மகனோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. லதா லதான்னு புலம்பிக்கிட்டே இருக்கான். ஒரே ஒரு முறை லதா வந்து அவனை பார்த்துட்டு வந்துருச்சிருங்க. தயவு செய்து இந்த உதவியை மட்டும் பண்ணுங்க ப்ளீஸ். இந்த ராத்திரி வேலையில உங்களை மாதிரி பெரிய மனுஷன் வந்து என் பொண்டாட்டி அனுப்புவீங்கன்னு கேக்குறப்போ நான் அனுப்பாம இருந்தா அது மனித விமானம் இல்ல. நானும் புதுசா கல்யாணம் ஆனவன், என் பொண்டாட்டி இல்ல போர் அடிக்கும். ஒண்ணு செய்யுங்க, உங்க மகன் ஆனந்த் கிட்ட என் பொண்டாட்டி அனுப்பி வைக்கிறேன். அது வரைக்கும் உங்க பொண்டாட்டி என்கிட்ட அனுப்பி வைக்கிறீங்களா? உங்க பொண்டாட்டி அனுப்புங்கன்னு சொல்றப்போ இந்த வயசுல இவ்வளவு கோவம் வருதே, எனக்கு எவ்வளவு கோவம் வரும். லதா என்னுடைய வைஃப், அவளை அனுப்பவே முடியாது. உங்க மகன் உயிரோடு இருந்தா எனக்கு என்ன, செத்தா எனக்கு என்ன? கெட் அவுட். இருமா, யார பார்க்க வந்த? ஆனந்தையா? நீ இங்க வந்தது உன் வீட்டுக்காரருக்கு தெரியுமா? மா, நீ வயசுல சின்னவளா இருந்தாலும் உன்னை கையெடுத்து கும்பிடுற, தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு. என்ன தடுக்காதீங்க, ஒரே ஒரு தடவை ஆனந்த பார்த்துட்டு போயிடுற ப்ளீஸ். இப்ப ஆனந்த பார்க்க உன்னை அனுமதிச்சேன்னா இந்த வயசான காலத்துல என் பொண்டாட்டிய உன் புருஷன் கிட்ட அனுப்ப வேண்டிய அவமானம் எனக்கு வரும். அதை விட நீ போய் உன் புருஷன் கிட்ட சொல்லி அவனையும் கூட்டிட்டு வாமா. சார், நடந்த தப்புக்கெல்லாம் நானே அவசர புத்தியும் தான் காரணம். ஒரே ஒரு தடவை ஆனந்த பார்க்க அனுமதி கொடுங்க சார். இல்லம்மா, முடியாது. தயவு செஞ்சு நீ போயிடு. நீங்க அனுமதி கொடுக்கலன்னா நானே போறேன். இருமா, நீ இப்ப ஆனந்த பாக்குறது யாருக்கு நல்லது இல்ல. விஷம் வா. ஆனந்த், ஆனந்த், ஒரு தடவை சார், ஆனந்த், ஆனந்த, ஆனந்த. சொன்ன வேலையை சரியா செஞ்சீங்க. 5000 ரூபா அதிகமா வச்சுக்க. ஆளை காலி பண்ண விஷயம் அடுத்தவனு தெரியறதுக்குள்ளார இடத்த காலி பண்ணு. இப்ப சந்தோஷமா? இப்ப உங்களுக்கு திருப்தியா? என்ன என்ன பாக்கி இருக்கு? ஆனந்தைய வாழ்க்கையில இருந்து பிரிச்சீங்க, இப்போ உலகத்தை விட்டே பிரிக்க பாக்குறீங்க. அவர் உங்களுக்கு என்ன பாவம் செஞ்சாரு, என்ன துரோகம் செஞ்சாரு? மனசாட்சி இருக்கிற மனுஷன் தானே பதில் கிடைக்கும். உங்களை கூட்டிக்கிட்டு போய் ஆனந்தோட கடைசி மூச்சு அடங்குறதுக்குள்ள பாக்கணும்னு கேக்கதா வந்த. ஆனா நீங்க இவ்வளவு கேவலமான மிருகம் இப்பதான் புரிஞ்சுகிட்ட. உங்களுக்கு மனைவிங்கிற அவமானத்தோட வாழறத விட அவருக்கு காதலிங்கிற பெருமையோட சாகுறதே மேல். இந்த நிமிஷத்துல இருந்து உங்களுக்கு எனக்கு இருக்கிற உறவு அருந்தாச்சு. நீங்க புருஷனா மட்டும் இல்ல, மனுஷனாவே மறிக்க முடியாதவர். நீங்க கட்டின தாலி என் கழுத்துல இருக்கிற வரைக்கும் தானே உங்களுக்கு நான் கட்டுப்படணும். உங்களையே வேண்டாம் முடிவு பண்ணதுக்கு அப்புறம் நீங்க கட்டின தாலி என் கழுத்துல இருக்கவே கூடாது. நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உன்னை இந்த தாலியை கழட்ட விட மாட்டேன். எதுக்காக ஊரறிய உன்னை மனைவி ஆக்கணும் அந்த எண்ணம் நிறைவேற வரைக்கும் இந்த தாலி உன் கழுத்துல தாண்டி தொங்கும். நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு, நாடி துடிப்பும் குறைஞ்சுகிட்டே வருது. அதிகமா போனா ஒரு 3 மணி நேரம் தான் உயிரோட இருப்பாருன்னு நினைக்கிறேன். எதுக்கும் என் கூட வா, நான் ஒரு இன்ஜெக்ஷன் தரேன். அதை போ, நான் ஒரு 1.5 மணி நேரம் கழிச்சு வந்து பாக்குறேன். ஆனந்துடைய சாவும் என்னுடைய சாந்தி முகூர்த்தமும் ஒரே நேரத்துல நடக்கணுங்கிறதுக்காக நான் பண்ண ஏற்பட்ட பாத்தியா எப்படி இருக்கு? தயவு செஞ்சு என்ன விடு. கிளைமாக்ஸ் இல்லாம வணக்கம் போடவே கூடாது லதா, போடவே கூடாது. Oh, my God.
உன் புருஷனை கொலை செஞ்ச குற்றத்துக்காக உன்னை அரெஸ்ட் பண்ற. என்ன